ആരംഭിക്കാം. വേദാന്ത ലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാദ്ധബോധം സത്വാദയുഗ്മതരധീരുകതൃംഗരാജം ത്രയന്തയുഗ്മതഭൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമന് വേദാന്ത രാമാനുജമുനി കരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമന് ശ്രീനാഥയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിത സ്വാത്മഭാരം ശ്രീമന് ശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമന് വേദാന്ത രാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യപൂർണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. മാതാപിതാവതയന്തനയാദ്യജരംഗുലപതേർവുലാഭിരാമം ശ്രീമദ്ധ്രിയുളം പ്രണമാമി മോദ്രാ കളയാമി കളിധ്വംസം കവിം ലോകദിവാകരം യോഭിപ്രകാശാമിരാവിദ്യം നികതന്തവാൻ മുള്ളിച്ചെഴുമലരോ താരാൻ മുളമറിയം പൊള്ളിക്കെന്നുള്ളം കൊതിയാമേ വള്ളൽ തിരുവാളൻ ശീർക്കലിയൻ കാർക്കലിയെ വെട്ടി മറുവാളൻ തന്താൻ മടൽ. തിരുവങ്കയാഴ്വാറുടെ സിറിയ തിരുമടൽ എന്നും പ്രബന്ധത്തിലെ കൊഞ്ചം പ്രവേശിച്ചോം. മറ്റ പ്രബന്ധങ്ങളെക്കാട്ടിലും ഇത് വ്യത്യാസമാണത്. 24 അരുളി ചെയ്യലുകളെ ആചാര്യர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல ரெண்டு மடல் என்பது சற்றே வித்தியாசமானது. மடல் என்பது பெண்ணை மடல் என்று பனை ஓலையைத்தான் சொல்லும். ஆனால் அந்த பனை ஓலையை வைத்து கொண்டு எப்படி காதலன் காதலியை அடைந்தே தீருவேன் என்று பிடிவாதம் பிடிப்பான் என்று தமிழ் இலக்கியத்திலே சொல்லியிருக்கோ அதுபோல இதுவும் சர்வலோகநாயகனான சர்வேஸ்வரனை திருவங்கையாழ்வார் நாயிகாபாவத்தினாலே தான் அவனை ரொம்பவும் காதலித்து அவனை அடைந்தே தீருவேன் என்று பிடிவாதம் பிடிப்பதான பிரபந்தம் இந்த மடல் என்பதனால இது நாயிகாபாவத்திலே நாயகனான பெருமாளை அடைந்தே தீருவேன் என்று சொல்லும் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி என்று பார்த்தோம். அதிலும் திருவங்கையாழ்வாருடைய விசேஷம், அவர் அவருடைய ஆசையெல்லாம் எல்லாம் திவ்ய தேசத்து எம்பெருமான் விஷயத்திலேயே தான் இருக்கும். திவ்ய தேசத்து எம்பெருமான் இருக்கும் ஊருக்கு செல்ல வேணும். அந்த ஊரிலே இருக்கும் அந்த எம்பெருமானுடைய கோவிலுக்கு செல்ல வேணும். ஊரினுடைய அழகை பார்க்க வேணும். எம்பெருமானை சேவிக்க வேணும். எம்பெருமானை கண்ணார கழிக்க வேணும். இந்த எம்பெருமானை நீங்களும் கண்ணார கழிக்க வாருங்கோள் இந்த என்று அர்ச்சாவதாரத்து எம்பெருமான் அணியே எல்லா விதமாகவும் சொல்லுவார். இவரே நமக்கு சர்வ பாபங்களையும் நிவர்த்தி வைத்து வைப்பார். இந்த அர்ச்சாவதாரத்து எம்பெருமானே நமக்கு மோட்சத்தையும் கொடுப்பார். இந்த அர்ச்சாவதார அனுபவத்தை காட்டிலும் மேலானதான பெரிய அனுபவம் ஒன்றுமில்லை. ஆதலால் அர்ச்சாவதாரம் மற்ற பரமபதத்திலே இருப்பவனையோ இல்ல விபவாவதார மூர்த்தி வியூகாவதார மூர்த்தி எல்லா மூர்த்திகளை காட்டிலும் இந்த அர்ச்சாவதாரமே விசேஷம் என்று இப்படி பலபடிகளினாலே அந்த அர்ச்சாவதாரத்தை எம்பெருமானை சொல்லிக்கொண்டே 900 பாசுரங்கள் அனுபவிப்பவர் என்று பார்த்தோம். அப்படி இருக்கிறவர் மடலையும் அர்ச்சாவதாரத்தை எம்பெருமான் விஷயமாகவே சமர்ப்பித்து திருநறையூர் நம்பியினிடத்திலே ஆசைப்பட்டு இந்த மடலை சமர்ப்பிக்கிறார். நறையூர் நம்பியை கண்ணனாக பாவித்துக் கொண்டு அந்த கண்ணனை எப்படி உயிருக்குயிராய் ஆசைப்பட்டாலோ அந்த ஒரு கோபிகையாக தன்னை பாவித்துக் கொண்டு பேசுகிறார் என்று இந்த மடலிலே முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்மாழ்வார் நான் மடல் ஊறப்போகிறேன் என்று ஒரு உறுதியான ஒரு நிலையை எடுத்துண்டார். ஆனா இவெல்லாம் மடல் ஊறமாட்டா, மடல் ஊரு போறேன் என்று ஒரு ஒரு வெறித்தனமா சொல்லுவா. நம்மாழ்வார் மடல் ஊறப்போகிறேன் என்று சொன்னது பரமபதநாதனை குறித்து என்று பாசுரத்திலே பார்க்கிறோம். நான் நிறையும் கவர்ந்து என்னை நல் நெஞ்சங்கூமிக்கொண்டு ஷேனுயர் வானத்து இருக்கும் தேவபிரான் தன்னை அப்படின்னு ஷேன் உயர் மிகவும் உயர்ந்ததான பரமபதத்திலே இருந்து கொண்டு
என்னிடம் நெருங்காமல் விலகியே இருக்கும் அந்த பெருமாளை தேவபிரான் தன்னை ஆணையன் தோழி உலகுதோறு அலர் தூற்றி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர்துமே என்பதாக சொல்வார். நான் மடல் ஊறப்போகிறேன், என்னை அலங்கோலப்படுத்திக் கொண்டு உலகம் என்னை பார்த்து ஐயோ இப்படியான பெண், இப்படி உத்தமன் ஆயோக்கியான பெண் இப்படி தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு கண்ணன் வானுயர் தேவபிரான் பரமவதநாதன் அவன் என்னை ஆதரிக்கவில்லை என்று அலறிக்கொண்டு ஓடுகிறாள் என்று லோகம் பழிக்கும்படியாக சர்வேஸ்வரனான பரமவதநாதனை குறித்து வைகுண்டநாதனை குறித்து மடல் எடுக்கப் போகிறேன் என்பதாக சாதிக்கிறார். ஆனால் திருமங்கையாழ்வார் அந்த மடலையும் கூட அர்ச்சாவதாரத்து விஷயமாக இங்கே சாதிக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி மடல் ஆரம்பித்தார். ஆரம்பித்ததில் முதல் பாசுரத்தை பார்த்தோம். 40 பாசுரம் உடையதான மடலிலே முதல் பாசுரத்தை பார்த்தோம். நான் ஆழ்வார் பாசுரம் எப்படி இருக்கும்னா, நாயிகாபாவத்திலேயும் கூட தானே நாயிகையாக இருந்து கொண்டு தன் வார்த்தையாக பேசுவது உண்டு. அந்த நாயிகையினுடையதான அவஸ்தைகளை எல்லாம் தோழி பேசுவதாகவும் உண்டு. அது தோழி பாசுரமாக இருக்கும், தன்வாய் பாசுரமாக இருக்கும், தோழி பாசுரமாக இருக்கும், இல்லை தாய் வாய் பாசுரமாகவும் இருக்கும். தாயார் தன்னுடைய பெண்ணான இந்த நாயகியினுடைய துரவஸ்தைகளையெல்லாம் சொல்லி அவள் ரொம்பவும் வருத்தப்படுவதான பாசுரமாகவும் இருக்கும். இப்படி தன்வாய் பாசுரம், தாய் வாய் பாசுரம், தோழி வாய் பாசுரம் என்றெல்லாம் நாயகி பாவத்திலே பாசுரங்கள் அமையும். இந்த திருமடல் எப்படி இருக்குன்னா, தன்வாய் பாசுரமாகவே சொல்கிறார் தன் நிலையை. நாயிகையாக தான் கண்ணனை ஆசைப்பட்ட நிலையை தன்வாய் பாசுரமாகவே சொல்கிறார் ஆழ்வார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த பூமி பிராட்டியை பற்றி பேசினார் என்று பார்த்தோம். எல்லாரும் பூமியில தான் இருக்கள். அந்த பூமியில இருக்கிறவா அந்த எந்த பூமியை ஆதாரமாக கொண்டு ஜீவிக்கிறாளோ அந்த பூமாதேவியினுடையதான மனசை தெரிஞ்சுக்க வேண்டாமோ என்ற அபிப்பிராயத்தினாலே முதல் பாசுரம் அமைஞ்சது. அதை பார்த்தோம். காரார் வரை கொங்கை கண்ணாறு கடல் உடுக்கை சீரார் சுடர் சொட்டி செங்கல் ஒழிப்பேராற்று பேராரமாறுவில் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோரு சொல்லப்பட்டமும் தன்றே என்ற வரைக்கும் போன வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற பாசுரத்தினுடைய அளவு எப்படின்னா, இதுக்கப்புறம் அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் இன்று பேரார் இவற்றின் இடையதனை எய்துவார் சீரார் இருதலையும் எய்துவர் சிக்கனமற்றாரானு உண்டென்பார் என்பதுதான் அதுவும் ஓராமையன்னே உலகத்தார் சொல்லும் சொல் ஓராமையாமாரது உரைக்கன் கேளாமே காராறு புறவி எழுபூண்ட தனியாழி பேரார் நிலகதிரோன் மண்டலத்தை கீண்டு ஊக்கு ஆறாவ உதவம் செய்தி அதில் நின்னும் வாராது ஒழிவதொன்றுண்டே அது நிற்க எது வரைக்கும் இன்னைக்கு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எது வரைக்கும் ஆழ்வார் நமக்கு அனுகிரகிக்கிறார்னு பார்க்கலாம். முதல் பாசுரத்தில் பூமாதேவியை பாருங்கோள்னு சொன்னார். பூமாதேவி நம்மையெல்லாம் தாங்கிறவள். வேதமும் கூட பரமபுருஷனை காட்டி கொடுக்கச்சே ஹரீஷதே லக்ஷ்மி சவத்னியூ என்று காட்டி கொடுத்தது. அதில் லக்ஷ்மி என்றால் பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருக்கு சுவாமியானவன் பர்த்தாவானவன் என்ற அர்த்தம் இருக்கு. ஹரீஷதே என்று முதல்ல பூமி பிராட்டியை சொல்லிட்டு லக்ஷ்மி தாயார் இருக்கா என்பது சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த சாஸ்திரத்தில் தாயாரை ஆராதிப்பது எப்படின்னுச்சு, அதே போலே பரம் யூகம் விபவம் அர்ச்சாவதாரத்தில் ஆராதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தான் நாம் தாயாரை சேவிக்கிறோம். ஆனால் இங்கே ஹரீஷதே முதல்ல பூமாதேவியை சொல்லிட்டு, ஏன்னா லோகமெல்லாம் எப்பவும் தெரிஞ்சுருக்கு பூமியை. யாராக இருந்தாலும் பூமியை மதர் எர்த் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறா போல இந்த பூமியை ஒரு தாயாராகத்தான் சொல்கிறான். இந்த பெண்ணாக இருக்கிறவளுக்கு யார் தலைவன், யார் நாயகன், பர்த்தா யார் என்று சொன்னால்
நம்ம பாரத தேசத்துல ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எதுல எடுத்தாலும் நாராயணனை தான் சொல்றது. நாம் எந்த பூமியில வசிக்கிறோமோ, எந்த பூமிக்கு நாராயணன் தான் பர்த்தான்னு தெரிஞ்சிட்டு இருக்கோமோ, எந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் இந்த பூமாதேவி இல்லை என்றால் ஒரு கணம் கூட தனக்கு நிலையே இருக்காதோ, அப்பேற்பட்ட பூமாதேவியை பார்த்தாவது அவள் எப்படியெல்லாம் பெருமாளை ஆசைப்படுறாளோ அதுபோலே நாமும் அந்த வழியில தான் ஆசைப்படணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ? பூமாதேவியில்தான் நாம் பூமாதேவியே இருக்கோம், பூமாதேவியே நமக்கு ஆசிரியம். அவள் யார் ஆசைப்படுறாளோ அவளையே நாம ஆசைப்படணும்னு தெரிஞ்சுக்கிறது தானே ஃபர்ஸ்ட் பிலாசபி, பேசிக் பிலாசபியா செய்யுது. அவளும் எப்படி ஆசைப்படுறா அப்படின்னா, தன்னை நெருங்கிய கணவனை ஆசைப்படுறா. அவன் இல்லாம தன்னாலே ஒரு க்ஷணமும் ஜீவிக்க முடியாது என்றதான பிரிய நாயகியா இருக்கா. அவளுடைய பிலாசபியை தெரிஞ்சின்றவா வேற பிலாசபிக்கு போகலாமோ என்ன அர்த்தம் அது? அதைத்தான் சொல்ற. சூரியன் உதிக்கச்சே யார் உதிக்க பண்றான்னு பாக்கறது இல்ல, சமுத்திரம் பொங்காம இருக்கச்சே யார் பொங்காம இந்த சமுத்திரத்தை காப்பாத்திட்டு வரான்னு பாக்கறது இல்ல, ஆறுகளிலிருந்து ஜலம் வருது எங்கே இருந்து வருது ஏது வருது ஒன்னும் யாரும் யோசிக்கிறது இல்ல. சூரியன் சூரியனை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். இத நடத்துற நாயகன் ஒருத்தன் உண்டு, ஆறுகளிலிருந்து அப்படியே மழையா வெள்ளமா வந்து வந்து சேர்றது, எப்படி வர்றதுன்னே தெரியல. மலை உச்சியில கூட கிணறுல ஜலம் வருது, தோண்டி பார்த்தான்னா மலை உச்சியில கிணத்துல ஜலம் வருது, எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியறது இல்ல, எங்கேயோ ஊத்துருக்கு எங்கேயோ வருது. ஆக மொத்த இயற்கையும் பெருமாள் கொடுத்து வருது. இந்த மொத்த இயற்கையும் பூமாதேவி தாயார் தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கா. பூமாதேவி தயாரிடத்துல இருப்பதெல்லாம் பெருமாள் கொடுத்து வந்தது, தன்னுடைய நாயகன் கொடுத்து வந்ததை தான் பூமாதேவி தன்னுடையதா கொண்டு வந்திருக்கா. அது சர்வேஸ்வரன் கொடுத்து தான் நமக்கு எல்லாம். அப்போ சர்வேஸ்வரன் கொடுத்தத நாம் சர்வேஸ்வரன் கொடுத்தான்னு பாராட்டி கொண்டு, அந்த பூமாதேவி எப்படி எல்லாம் நமக்கு சர்வேஸ்வரன் தான் சர்வேஸ்வரனையே அணைந்து கொண்டிருக்காளோ அதுபோலே நாமும் அணைந்து கொண்டிருக்க வேணும் என்று தெரிஞ்சுக்க வேண்டாமோ? இதுக்கு ஒரு புஸ்தகமே தேவையில்லை, இது ஒரு சாஸ்திரம் வசிக்க வேண்டாம். இந்த லோகத்தை பார்த்தாலே நாராயண பக்தி வரணும், நாராயணனிடத்திலே பிரேமம் வரணும். அந்த பக்தி பிரேம பக்தியா இருக்கணும், பூமாதேவி போலே நாராயணனிடத்திலே பிரேம பக்தியா இருக்கணும். ஆனா இந்த லோகத்துல இருக்கிறவா என்ன பண்றா, பூமாதேவியினுடைய பிலாசபியா ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப ஆழ்வார் என்ன சொல்ல போற, மேற்கொண்டு பூமாதேவி எப்படி நாராயணனை காதலிக்கிறாளோ அது போலத்தான் நானும் கண்ணனை காதலிக்க போறேன், அது காதல என்ன தப்பு சேர்ந்து மேற்கொண்டு விஷயம் வரப்போகுது. பூமாதேவி நாராயணனை காதலிக்கிறா போலே நானும் காதலிக்க வேண்டாமோ? இந்த லோகத்துல இருக்கிறவாள்னா சரியே கிடையாது சேர்ந்து மேற்கொண்டு ஆரம்பிக்கிறார். அதான் பாசுரம் அதை பார்த்தோன்னா, ஆறாறு வரை கொங்கை கண்ணா கடல் உடுக்கை சீராறு சுடறு சுட்டி செங்கல் உழிப்பேராற்று பேராரமாறுவில் பெருமாறை கூந்தல் நீராறவே நிலமங்கை என்னும். இது வரைக்கும் பூமாதேவியை பத்தி சொல்லியாச்சு. பூமாதேவிக்கு இருப்பதெல்லாம் பெருமாள் கொடுத்து வந்தது. ஒரு நல்ல உத்தமையான நாயகியா இருக்கிறவள், காதலியா இருக்கிறவள், காதலன் கொடுத்து வரும், காதலன் அன்போடு கொடுக்கும் அலங்காரங்களை தான் தான் ஏற்றுப்பார். யாரோ கொடுக்கறதெல்லாம் ஏத்துக்க மாட்டார். காதலனிடத்துல இருந்து ஒரு பூ கிடைத்தாலும் போறும், என் காதலன் அன்போடு கொடுத்தான் இந்த எடுத்துப்பா. அதுபோல பூமாதேவி எல்லாம் பெருமாள் கொடுத்து அதனாலே தன்னை அலங்கரிச்சுட்டு இருக்கிறவ பூமாதேவி. அவள் பூமாதேவி நாராயணன் அப்படி ஆசைப்படுறாள். அதுல இருக்கிற பூமியில இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காருன்னா, இப்பாரோ சொல பட்டமுன்றே இவாளோ மூணு விஷயத்த ஆசைப்படுறா. நாராயணன் ஆசைப்படுவது கிடையாது, மூணு விஷயத்த ஆசைப்படுறா. அது என்ன? இப்பாரோர் சொல்லப்பட்ட இப்பாரோர், ஐயோ இந்த ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இந்த இப்பாரோர்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்பாரோர் அப்படின்னு இந்த புத்தி கெட்ட ஜனங்கள்னு சொல்லணும். இந்த புத்தி கெட்ட ஜனங்களுக்கு ஏன் தான் இப்படி அனர்த்தத்திலே போகிறதோ அபிப்பிராயம்? பூமாதேவி ஆதாரமாக கொண்டு இருக்கிறவா பூமாதேவியினுடைய பிலாசபிலேயே ஃபாலோ பண்ண வேண்டாமா? இப்பெல்லாம் பார்த்தா குழந்தைகள்லாம் எந்த ஸ்கூல்ல சேர்ந்து விடுறாளோ அந்த ஸ்கூல்ல அவ என்ன ரிலிஜியனை சொல்லி கொடுக்குறாளோ அதையே எல்லாம் ஃபாலோ பண்றது.
என்ன தாங்கள் எதை ஆசிரியிருக்கோமோ அந்த ஆசிரியிக்கிற இடத்துல எதை கத்துக்கிறாளோ அதே அவன் லைஃப்ல பிலாசபியாவே கொண்டு வர்றா. அது போலதான் உலகமே எங்க ஆசிரியம் இருக்கோ ஆசிரியத்துக்கு தகுந்ததான பிலாசபி. ஆனா பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் ஆசிரியத்துக்கு தகுந்த பிலாசபி கிடையாது. ஆசிரியப்பது பூமாதேவியா, ஆசைப்படுவது வேற ஏதோ, வேற ஏதோன்னா ஒண்ணு கிடையாது. அது அது மூணா இருக்கு. இப்பாரோர் சொல்லப்பட்ட ஜனங்கள் மூணு விஷயத்தை ஆசைப்படுறா சுவாமி, ரொம்ப அநியாயமா இருக்கு. இந்த விஷயத்தை ஆசைப்படுறது இல்ல. அம்மூன்றும் அது என்ன மூணுன்னு கேட்டுக்கிற, என்ன மூணு எந்த மூணுன்னு கேட்கிறளா? அம்மூன்றும் ஆறாயில் தானே, அந்த மூணுத்தை ஆராய்ஞ்சு பார்த்தான். அறம்பொருள் இன்பம் தர்மம் அர்த்தம் காமம்னு மூணு விஷயத்த ஆசைப்படுறா சுவாமி. நாராயணன் ஆசைப்பட வேண்டியவா, நாராயணனை விட்டுட்டு தர்மம் அர்த்தம் மூணுன்னு இது மட்டும் ஆசைப்படுறாளாம். ஆழ்வார் சொன்ன போல இருக்கை கூப்பென்னால் கூப்பாத பாழ்த்த விதி குற்றாய் என்றவனை ஏத்தாதென் நெஞ்சமே தங்கத்தான் ஆமேலும் தங்குன்னு. இருக்கை கூப்பு என்றால் கூப்பாத பாழ்த்த விதியினர், என்ன பாவம் பண்ணினோமோ தெரியல. இந்த ரெண்டு கைய கொடுத்துருக்கிற கடைச்சிருக்கிற ரெண்டு கைய அப்படி சேர்த்து நாராயணான்னு நினைச்சுக்கோன்னா, அது தலையை அப்படி கவுத்து நாராயணன் திருவடிகளிலே சாத்திக்கிறோம்னு நினைச்சுக்கோன்னா மாட்டேங்கிறாளே. தலையும் சுவாவமாக கிடைச்சிருக்கு, ரெண்டு கையும் சுவாவமாக கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே வேண்டியது ஒன்றுமே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் இது கிடைச்சா போல ஆகாது. நல்ல தலை ரெண்டு கை நல்ல கை கொடுத்துருக்கான். தலையை தாழ்த்தி இரு கை கூப்பு என்னால் கூப்பாத பாழ்த்த விதியினர், ஐயோ என்ன தலையெழுத்தோ என்ன பண்ணுவேன் என்று நம்ம ஆழ்வார் பெரிய தருவந்தாதிலே சாதிக்கிறார். அதே போல தான் இன்னும் சொல்றாருங்க, நாராயணனை காதலிக்கிற பூமாதேவியினுடைய வயத்திலே பிறந்து இந்த ஜனங்கள் பண்றது எப்படி இருக்குன்னா, ஆறாயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று. அறம்பொருள் இன்பம் என்று தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு அலையிறாளாம். இதுலயே அதர்மத்துக்கும் அலையிறவா இருக்கா, அனர்த்தத்துக்கும் அலையிறவா இருக்கா. இங்க சுகம்னு சொன்னது சாஸ்திரியத்துல அனுமதிச்ச சுகத்தை சொல்றது, சாஸ்திரத்துல அனுமதிக்காத சுகத்துக்கு அலையிறவா இருக்கா. அதெல்லாம் அபுருஷார்த்தம்னு சொல்றது. இப்ப புருஷார்த்தம் அபுருஷார்த்தம்னு ரெண்டு சொல்றது. இங்க ஆழ்வார் எடுத்துக்கிறது புருஷார்த்தங்களை மாத்திரம் எடுத்துக்கிறார், அபுருஷார்த்தங்களை எடுத்துக்கல. புருஷார்த்தம்னா ஒரு மனுஷன் நியாயமா வேண்டுவது என்பது புருஷார்த்தம்னு சொல்றது. நியாயமா வேண்டிய அவனுக்கு நியாயமா அது வேண்டியதுதான், அது அதனால புருஷார்த்தம்னு சொல்றது. அதே போல சில பேர் அந்நியாயமா வேண்டியதை வச்சுப்பா, அந்நியாயமா வேண்டாததையும் வச்சுப்பா, அதெல்லாம் விளக்கிட்டு அதெல்லாம் பேச்சுக்கே தகாத விஷயம். அது திருடுறான், திருடுறதே பிசினஸா இருக்கும், லஞ்சம் வாங்குறதே தொழிலா இருக்கும், சண்டை போடுறதே வேலையா இருக்கும், மற்றவாளை கெடுக்கிறதே வஞ்சனை பண்றதே சரியா இருக்கு ஒருத்தனுக்கு. இதெல்லாம் கூட ஒரு காரியம் தானே அப்படின்னா, இதெல்லாம் அதர்மத்துல சேரும். அது அதர்மத்தை புருஷார்த்தமா சொல்ல மாட்டா லோகத்துல. ஐயோ கெட்டு போறான் சுவாமி, ஐயோ பாவம் பண்ண பாவம் அப்படின்னு அதை தள்ளிவிடுவா. அதே மாதிரி அர்த்தம்னால அனர்த்தம்னு ஒன்று உண்டு. அர்த்தம் அர்த்தம்னா பொருள், நல்ல பொருளை சொல்றது. அது அனர்த்தம்னா எதுன்னா தப்பு வழியிலே சம்பாதிச்ச சாமான்கள்லாம் அனர்த்தம். அர்த்தம்ன்றது இங்க எதை சொல்றது, நியாயமான வழியிலே சம்பாதிச்சது அர்த்தம்னு சொல்றது. தப்பு வழியில சம்பாதிச்சதெல்லாம் அனர்த்தம். எல்லாரும் அதே அர்த்தம்னு நினைக்கிறா. ரொம்ப நிறைய பிரமாதமான இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான், பிசினஸ் நிறைய பண்றான், வீடுகள்லாம் நிறைய இருக்கு, வயசு பணமும் நிறைய இருக்கு, மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு, கேட்டில் அது வேற பண்ணையெல்லாம் வேற வச்சிருக்கா, ஜுவல்ஸ் நிறைய வச்சிருக்கான், நிலம் நீர் எல்லாம் வச்சிருக்கான். இப்படி அது அர்த்தமா அனர்த்தமானு லோகம் பாக்கறது இல்ல. மொத்தத்தையும் எல்லாத்தையுமே அர்த்தம்னே நினைச்சுடுறா. எல்லாமே அர்த்தம் கிடையாது. அர்த்தம்னா பொருளை சொல்றது, எல்லாமே பொருள் தான். ஆனா பொருளா இருந்தாலும் என்ன வழியில வந்ததோ அதை வச்சுதான் அது அர்த்தமா அனர்த்தமானு பார்க்கணும். ஆனா உலகத்துல எப்படி தர்மமா அதர்மமானு பார்க்காம நான் எல்லாம் சரியாத்தான் பண்றேன் என்று நினைச்சுப்பாளோ, தான் பண்றதெல்லாம் தர்மமா நினைச்சுப்பா சில பேர். எல்லாம் சரியாத்தான் பண்றேன், அதனால என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரைட். இங்கிலீஷ்ல சொல்லச்சு தர்மத்துக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படி கொடுத்தான்னா ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு பேர் வச்சா. எல்லாமே ரைட்டு,
அதுபோல பாவம் சில பேருக்கு உண்டு. எல்லாம் ரைட், நான் பண்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினைச்சுப்பா. ஆனா அதுல தர்மமா அதர்மமானு பாக்கணும், தெரியாது. நாம் பண்றது தர்மமா அதர்மமானே தெரியாது. அதான் சொன்னார், அம்மூன்றும் ஆறு ஆயில் தானே. இங்க ஆழ்வார் எடுத்து சொல்றார், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம் செய்வது தர்மமா அதர்மமானு ஆராய்ஞ்சு பார்க்கணும். சம்பாதிச்சிருக்கிறது அர்த்தமா அனர்த்தமானு ஆராய்ஞ்சும் பார்க்கணும். பாக்குறா உலகத்துல, உலகத்துல பாக்குறான்னு சொல்றேன். அப்படி விவேகிகள் இருக்கா? ரிஷிகள் இல்லாம இந்த மாதிரிலாம் விவேகம் பண்ணி தரா. அதே போல இந்த சுகம்னு இருக்கோ இல்லையோ, அது சுகமும் சாஸ்திரியமான சுகமா இல்ல அசாஸ்திரியமான சுகமா என்பதையும் பார்க்கணும். நல்லா அத்தியனம் பண்ணா பிராமணன், வேற அத்தியனம் பண்ணவன் ரொம்ப சத்தாளம், எல்லாம் அனுஷ்டான புறனா இருக்கான் அப்படின்னா, ஐயா சாப்பிடச்சே எப்படியா இருந்தாலும் ஆறு சுவை, ஆறு சுவை கலக்காது. ஆறு சுவையில இல்லாத ஒண்ணும் யாரும் சாப்பிட போறதில்ல. ஆறு சுவையில ஏதோ ஒரு சுவை இதை பிடிச்சிருக்கு சாப்பிட்றான். சாஸ்திரியமா சாப்பிட்றானா இல்ல அசாஸ்திரியமா சாப்பிட்டாலும் ஆறு சுவை இருக்கு. எங்க போனாலும் அந்த சுவையினாலத்தானே வித்தியாசம் தெரிய மாட்டேன்றது. ஐயோ இது நீச்சமான பதார்த்தம், இது நீச்சர்கள் கொடுத்த பதார்த்தம், இது நீச்சர்களோட உண்ணக்கூடாத பதார்த்தம் இது என்றெல்லாம் பாக்குறது இல்லையே. ஏன்னா நாக்குல அந்த சுவை, அது உப்போ புளிப்போ காரமோ கசப்போ, அது எந்த சுவை பிடிக்கிறதோ அந்த சுவையை அப்ப சாப்பிட்டான்னா அப்புறம் அதுல இருக்கிற அதர்மம் தெரியறது இல்ல, அதுல தப்புலாம் தெரியாம போயிடுறது. சாப்பிட்டானா அப்புறம் வயத்துக்கு போய் ரொம்ப வயிறு ரொம்ப எடுத்துன்னா அப்பாடா திருப்தியா போறது. எப்படி தர்மமான வழியில சாப்பிட்டா வயிறு திருப்தியா போறதோ, அதே போல அதர்மமான வழியிலே வந்ததை சாப்பிட்டாலும் அதுவும் சாப்பிட்டா திருப்தியா போறதா நினைச்சுக்கிறாளோ இல்லையோ. அதான் இங்க சொல்றாரு அழுவார், இதே போலத்தான் மற்ற எந்த சுகத்திலையும் இதே போலத்தான். எப்படியா பஞ்ச இந்திரியங்கள்ல கண்ணால பாக்குற சுகம், காதால கேக்குறது, இல்ல உடம்பால இந்திரியங்களாலே அனுபவிக்கிறதுன்றதான சுகங்கள் வரச்சே, அதுவும் நியாயமான சுகமா அநியாயமான சுகமானு பார்க்கணும். மூணும் எதுவுமே பாக்குறது இல்ல. தர்மம் என்று பார்க்கணும், அப்புறம் அர்த்தம்னு பார்க்கணும், அது அத சுகத்தையும் பார்க்கணும். அப்படியே அசாஸ்திரியமா சுகத்தை அனுபவிக்கிறவாளுக்கு அதுக்கு மேற்கொண்டு ரொம்ப அது அசாஸ்திரியமான சுகத்தை அனுபவிக்கச்சே அது சுகரூபமா தெரிஞ்சாலும் அதர்மம் ஆயிட்டுருது. திருப்பி அது என்ன ஆறுதுன்னா, திருப்பி அது தர்மமா அதர்மமான விசாரத்துக்கு வந்துடுறது. அழ்வார் சொன்னாரு, சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரி குழல் மடந்த எரு திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த துண்டனேன் அவன் தவறு செய்யும் வேதனை கொடுங்கி நடுங்கினேன் வேலை வெண்டிரையல மறக்கடைந்த நாதனே வந்தும் திருவடி அடைந்தேன் நைவிசாரணியத்துழிந்தாய் நைவிசாரணியத்துள் எந்தாய் நாதனே நைவிசாரணியத்துள் எந்தாய் நாதனே வந்து வந்து உன் திருவடி அடைந்தேன் ஓடி வந்துட்டேன் நைவிசாரண்யத்துல இருக்கிற பிரபுவே ஓடி வந்தேன் வந்து சேவிக்கலாம் வந்து சேவிச்சதுனாலே பண்ணல பெற்ற லாபத்தை சொல்றேன் என்ன தெரியுமா இந்த யம தர்மன் இருக்கானே என்ன சுடணும்னு காத்துட்டு இருக்கான் அவனிடமிருந்து பிழைக்கணும்னா உங்ககிட்டதான் வரணும்னு தெரிஞ்சுட்டு வந்தேன் சூதினை பெருக்கி களவினை துணிந்து நான் சூதாட்டம் ஆடினேன் மற்ற உலகிய பொருள்களை எல்லாம் வஞ்சனமா கைப்பற்றினேன் களவினை துணிந்து திருடினேனாக்கும் சுரி குழல் மடந்தயரு திறத்து காதலே மிகுத்து கண்டவா தெரிந்த தொண்டனேன் பெண்கள் என்றால் மனம் பட்டபாடு என்னவென்று சொல்வேன் பெண்கள் பெண்கள் என்று பெண்மையை தேடி அலைஞ்சேன் நான் எல்லாம் பாவமா இருந்தது அதனாலே அதர்மத்தை பண்ணினேன் அனர்த்தத்தை சம்பாதிச்சேன் அதுபோல அதர்மத்தினாலே கிடைச்சதான சுகத்துக்காக ரொம்பவும் இயங்கி அலைஞ்சி திரிஞ்சேன் எல்லாம் என்ன ஆச்சுன்னா இப்போ அனுபவிக்கச்சே சுகமா தெரிஞ்சாலும் மேற்கொண்டு அந்த யம தர்மராஜன் படுத்துற அத்தனை வேதனை உண்டே அதை அனுபவிக்கிறதுக்காக இங்கே சம்பாதிச்சுண்டதான பாபங்கள் இதெல்லாம் அதனால மேற்கொண்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக சம்பாதிச்சதான சுகங்கள் இதெல்லாம் அவர் வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரவின்றி வற்றை நம்பினால் இறந்தால் நமன் தமறு பற்றி ஏற்றி வைத்து எறி எழுகின்ற செம்பினால் என்ற பாவையை
பாவி தழுகன மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்தும் திருவடி அடைந்தேன் நை விசாரணிய தொழிந்தாய். ஸ்ரீ சுகத்துல அந்நியாயமா பிரவர்த்திக்கிறார். தன் குடும்பம் தன் ஸ்ரீ என்றால் அது ரொம்ப உத்தமமா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. ஆனா இருந்தாலும் பிற ஸ்திரீ விஷயமா இருந்தா ரொம்ப பாபமா சொல்றது. அப்ப ஏற்படுதான பாபத்தை கொஞ்சம் கூட பயப்படாம பண்ணினேன். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து அப்படின்னு மனைவியை துற மனைவியின் இடத்துல இல்லாத சுகம் இங்கோ இருக்குன்னு நினைச்சுட்டு போனேன். பிறர் பொருள் தாரவின் இவற்றை நம்பினார் இறந்தா. மற்றவாருடைய சொத்து மற்ற பெண்கள் என்று அலைஞ்ச எரி எழுகின்ற செம்பினார் பாவையை சமாதமா அப்படியே அழகான பெண் பொம்மை பண்ணி வச்சிருப்பானா. செப்புனாலேயே பண்ணுவானா, காப்பர் லேடி காப்பர்லயே பொம்மை பண்ணி வச்சிருப்பானா. அது அப்படியே இங்க தப்பு பண்ணிச்சவே உடனடியே அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் வந்தான்னா தண்டனை கொடுக்கணும் என்று இந்த பொம்மைய தூக்கி நெருப்புல போட்டுருவானா. நெருப்புல போட்டா தக 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 தகன்னு அப்படியே பழுக்க பழுக்க காய்ச்சி கிடக்குமா. வந்து இவன் தப்பு பண்ணிச்சவே காய்ச்சி ஆச்சிருவானும் காய்ச்சி ஆரம்பிச்சிருவானான். அப்புறம் இவன் அங்க வந்தான்னா அதே அன்னைக்கு அதுவும் பெண்ணை பார்த்தா பெண்ணை பார்த்த உடனே கட்டிண்டி ஏதோ பார் இவ கூட பெண்ணாத்தான் பார் பாக்கிறதுக்கு எப்படி பெண்ணாத்தான் இருக்கா போய் கட்டிக்கோ அடிச்சு போட்டு கட்டி விட்டுருவானா. அவளோட போட்டா அப்படியே எரி எழுகின்னு பத்திக்க அன்னிலேந்து காய்ச்சின அந்த செப்பு பொம்மைய அப்படியே கட்டி போட்டு பிடிச்சி அப்படியே துடிக்க துடிக்க அலர் விடுவானா. உயிர் மட்டும் போகாது. பெண் வேணும்னு ஏதோ இந்த பெண்ணை கட்டிக்கோ விடாத எது ஓட்டு அடிப்பானா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்றாளு. அதான் சொன்ன அதனால சுகம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஒரு நாள் உபன்யாசத்துல ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். இந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தார், சுவாமி ஏன் சுவாமி இந்த மாதிரி ரொம்ப பயமா இருக்கு சுவாமி கேட்கறதுக்கே உபன்யாசம். எரி எழுகின்ற செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவென மொழிவதற்கஞ்சி. தப்பான வழியில போனா அதனாலே கிடைக்கிறது சுகம் இல்லை, அந்த சுகத்துக்கு மேற்கொண்டு இருக்கிற கஷ்டம் ரொம்ப அபாரமா இருக்கு. அதனால ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, அதர்மம் வேண்டாம், அனர்த்தம் வேண்டாம், தப்பு வழியில வர சுகம் வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணா. அது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா, ஐயோ தர்மமா இருங்கோ, அப்புறம் தர்மத்தினாலே சம்பாதிக்கிறதான அர்த்தத்தை வச்சுக்கோங்கோ, தர்மத்தினாலே சம்பாதிக்கிறதான சுகத்தை வச்சுக்கோங்கோ என்று சொல்லுவா. அதுதான் இங்க சாதிக்கிறார். அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று. அறம்பொருள் இன்பம் தர்மம் அர்த்தம் காமம்னு மூணுதான். திருக்குறள் கூட இப்படிதான், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு மூணு விஷயத்த பத்தி சொல்லுவார். எல்லாம் ரிஷிகள் நம்ம வடதேசத்துல நம்ம ரிஷிகள் சொன்னதைத்தான் இங்கேயும் அப்படியே ஃபாலோ பண்ணி சொன்னார் தமிழ்ல. இதுல அறம் பொருள் இன்பம்னு மூணு இருக்கோ இல்லையோ, இதுல எது முக்கியம், எத்தாலே எது வரும் என்றதையும் விசாரம். தர்மத்தினாலே வருமா, பணத்தினாலே வருமா, இல்ல சுகத்தினால்தான் எல்லாம் வருமா என்று விசாரம். ரிஷிகள் பொதுவா என்ன சொல்லுவா அப்படின்னா, தர்மம் தான் ரொம்ப முக்கியம்னு. அதனால பணம்லாம் அப்புறம் சுவாமி, சுகம்லாம் அப்புறம் சுவாமி, தர்மம் தான் சுவாமி ரொம்ப முக்கியம். தர்மத்தை விட என்ன இருக்கு, பகவானுக்கு தர்மம் தானே பிடிச்சிருக்கு. பெருமாளையே தர்மஸ்வரூபமா தான் சொல்லுவா, பகவானையே தர்மஸ்வரூபமா தான் சொல்றது. பகவானையே ரட்சிக்க மாட்டேன்றான்னு சில பேர் அப்படியே பகவான் இடத்துல தப்பு சொல்லுவா. பகவான் தர்மஸ்வரூபியாச்சே, தர்மஸ்வரூபிய புரிஞ்சு கொள்ளாம அதர்மத்தை பண்ணிவிட்டு பகவான் ரட்சிக்கலன்னு என்ன அர்த்தம். தர்மத்தை பண்ணினா அதே தான் பகவான், அவன் தான் உங்ககிட்ட இருக்கான். உங்ககிட்ட தர்மம் இருக்குச்சே, பகவானே உங்ககிட்ட இருக்கார். தர்மம் இல்லாத போது பகவான் உங்ககிட்ட இல்லை, அவன்தான் தர்மம் தான் ரட்சிக்கிறது. பகவானே தர்மஸ்வரூபம், அதான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஏ அத்தியாத்ம விதோஜனாக தேவதந்தி மகாத்மானும் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பெருமாள் தர்மஸ்வரூபி, எல்லாரும் அந்த தர்மத்தை ஆதரிக்கணும். சாஸ்திரம் ரிஷிகள் வாயினாலே என்ன வெளிவந்திருக்கோ அதுதான் தர்மம். அந்த தர்மம்ன்றது ஏதோ கிடையாது, அதுவே பகவானுடைய ஸ்வரூபம். அது பகவான் எப்படி நீராயிருக்கானோ நிலமாயிருக்கானோ காத்தா இருக்கானோ அதே போல தர்மம் என்கிறதான ஸ்வரூபமாகவும் இருக்கான்.
அந்த தர்மஸ்வரூபமா இருக்கிறவனை நாம் அப்படியே தர்ம அனுஷ்டானத்தினாலேயே நாம் அவன் ஆராதிச்சவனா நம்மிடத்திலேயே பகவான் அந்த தர்மஸ்வரூபமாவே இருந்துடுறான். அப்ப நமக்கு பகவான் இடத்திலிருந்து பிரிவு கிடையாது, நாம் பகவானுடைய அனுகிரகத்தினாலே நன்னா இருப்போம். இது தெரியாம தர்மம் வேற பகவான் வேறன்னு நினைச்சுக்கிறா, அதர்மத்தை பண்ணிவிட்டு பகவான் ஏன் காப்பாத்தலன்னு ஏக்கம் வேற வருது. தர்மத்தை காட்டிலும் வேறான ஒருத்தன் பகவான் ஒருத்தன் இருந்தானானா, அப்போ அவனிடத்துல நாம் அதர்மத்தை பண்ணிவிட்டு அதர்மத்துக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை, பகவான் ஒருத்தர் இருக்கானோ இல்லையோ அவன் நமக்கு செய்யக்கூடாதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லையே, பகவானே தானே தர்மஸ்வரூபம். அதனால ஏச்ச வேத விதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அதனால வேதம் என்ன சொல்லிட்டுனா, தர்மேண பாபம் அபனுததி தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா. இந்த உலகம் எதில் நிற்கிறது, தர்மத்தினாலதான் நிற்கிறது. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோகத்துல தர்மம் எங்கேயாவது ஒரு புல்லளவாவது இல்லைன்னா அப்புறம் இந்த உலகம் நிற்கவே நிற்காது. ஒரு புல்லளவாவது தர்மம் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது, பகவான் அழிச்சிருவான். சே, ஒரு புல்லளவு தர்மம் கூட இந்த ஜகத்துல இல்லைன்னா எதுக்குத்தான் இந்த ஜகத்து இருந்து என்ன பிரயோஜனம்னு பெருமாள் லோகத்தை அழிச்சிருவார். அதனால தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா என்பதாக சொல்லியிருக்கு. அதனாலே தர்மம் தானே ஆதாரம் எல்லாத்துக்கும், அந்த தர்மத்தினுடைய வகைகள் தான் சத்தியம்னும் தானம்னும் தபஸ்னும் யஜ்ஞனும் யாகம் என்றும் இப்படி உபவாசாதிகள் விமாசிரமங்கள் தபஸு அது எல்லாம் எல்லாம் தர்மத்தினுடைய வகைகள் தான். எல்லா தர்மத்திலேயே தர்மத்திலேயே ரொம்ப உசந்தது சரணாகதி என்று நாம் முடிப்போம். அப்போ தர்மம் தானே ஆதாரம் அதை சொல்றது, அதனால தர்மம் தான் லோகத்துக்கு ஆதாரம்னு சில பேர் சொல்லுவார். சில பேர் என்ன சொல்லுவா, இல்லை இல்லை பணம் தான் லோகத்துக்கு ஆதாரம்னு சில பேர் சொல்லுவா. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவா, இல்லை இல்லை சௌக்கியம்தான் அடிப்படை சௌக்கியம்தான் என்று சொல்லுவாளாம். இப்படி மூணு ஆராய்வா, இப்படி இவர் ஆராய்ஞ்சு பார்க்குறாளே அப்படின்னு எடுக்கிறார் ஆழ்வார். பூமாதேவியினிடத்திலே தங்களுக்கு வாழ்வை ஏற்படுத்தி கொண்டு பூமாதேவியினுடைய ஃபிலாசபி என்னன்றத சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் அந்த பூமியிலே இருந்து வாழ்வதற்காக மாத்திரம் தர்மம் அர்த்தம் காமம்னு மூணு விஷயத்தை யோசிக்கிறா ஜனங்கள். அதுல தர்மம் பிரதானம்னு சில பேர் சொல்றா, சில பேர் அர்த்தம் பிரதானம்னு சொல்றா, சில பேர் காமம் பிரதானம்னு சொல்லுவா. தர்மந்தான் பிரதானம்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கா. என்ன பண்ணார் வியாசர், என்ன பண்ணார் மகாபாரதம் பண்ணாராம். மகாபாரதம் எதுக்காக பண்ணாருன்னு என்னமோ அண்ணா தம்பி சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்காம சண்டை போட்டு இருந்தான்னு சொல்றது இல்லையா வியாசருக்கு ஆசை. கௌரவர்களும் பாண்டவர்களும் அவெல்லாம் அண்ணா தம்பிகள், இவாளுக்கெல்லாம் ஒன்று ஒத்துமையே இல்லை சுவாமி, ரொம்ப அநியாயம். ஏன்னா நியூஸ் பேப்பரா, நியூஸ் பேப்பர்ல தான் இப்படி ஏதாவது வெறும் வெட்டிக்கு போட்டுருப்பான், அந்த கட்சியினரும் இந்த கட்சியினரும் சண்டை போட்டுண்டா அப்படின்னு. அவ ஒத்துமை இல்லாமல் இருந்தான்றத சண்டை போடுறத அது பெருசா படிக்கிறதுக்குன்னு நிறைய பேர். இதுனா நியூஸ் பேப்பரா மகாபாரதம், மகாபாரதத்தில் என்ன பண்ணார் அவர், இப்படி அண்ணா தம்பி எல்லாம் ஒத்துமை இல்லாமல் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டு இருந்தார்னு எழுதினார் வியாசர். அப்படி எழுதினார்னு நினைச்சு நுட்டாளாம் எல்லாரும். வியாசருக்கு ரொம்ப மனசு கஷ்டம், நான் இதை சொல்றதுக்காக மகாபாரதம் எழுதினேன், ஒரு ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகம் சுவாமி, அண்ணா தம்பி சண்டையை சொல்றதுல எனக்கு என்ன சந்தோஷம்னார் அவர். அண்ணா தம்பி சண்டையா, அப்புறம் அந்த சண்டையில என்ன ஆகி போச்சு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு அண்ணா மன்னியினுடைய புடவையை பிடிச்சி எழுதுவிட்டான், நடு சபையில் எழுதுட்டான் சுவாமி திரௌபதியினுடைய புடவைய. என்ன எவ்வளோ பாருங்க பணத்துக்குன்னா, எப்படி ராஜ்யத்துக்குன்னா, எப்படி சண்டை நடக்கிறது பாருங்க, ஒத்துமை இல்லாம போனான்னு பார்த்து மன்னியினுடைய புடவையும் நடு சபையில பிடிச்சி இழுத்து அவமானப்படுத்துற அளவுக்கு ஆகி போச்சுன்னு இப்படி கதை வளர்ந்து போச்சான். பாரதம்னா என்னது யான்னு கேட்டா கடைசியில, அதுவா அது பாஞ்சாலிக்கு அந்த சபையில மானபங்கம் பண்ணினா அந்த அவளுக்கு ஏற்பட்டதான மானபங்கத்துக்கு யுத்த ரங்கத்துல துரியாதனாதிகளுக்கு அவளுக்கெல்லாம் கர்ப்பபங்கம் ஆச்சு. அதனால மகாபாரதம்னு என்னதுன்னா திரௌபதியினுடைய மானபங்கமும் இந்த துரியோதனாதிகளுடைய கர்ப்பபங்கமும் இதுதான் கதைன்னு ஆயிடுத்தோம். பார்த்தாராம் வியாசத்துக்கு ரொம்ப மனது கஷ்டம், நான் எத்தனை சிரமப்பட்டு மகாபாரதம் எழுதி அது வேற சிஷியாலெல்லாம் வச்சு காப்பி எடுக்க வச்சு அதெல்லாம் ஊருக்கு ஊர் ஒரு காப்பி வேற டிஸ்ட்ரிபியூட் பண்ணி
எல்லாரும் இந்த ஒரு காப்பியா இது வச்சுட்டு உபன்யாசம் பண்ணுங்கன்னு சொன்னா கதை சொல்ற வாழும் இதையே சொல்லி வியாக்கியானம் பண்ணி மொத்தத்துல என்ன ஆச்சுன்னா இப்படி மானபங்கம் கர்வபங்கம் இதான் மகாபாரதம்னு ஆயிடுது. ஐயோ நான் அதுக்காக சொல்லலையே, நான் அதுக்காக வாய்ந்த மகாபாரதத்தை சொன்னேன், நான் அதுக்காக சொல்லல. மாதா பிதிரு சகசிராணி புத்திர தாரசதானி சம்சாரேஷ்வனுபூதானி யாந்தி யாஸ்யந்தி ச பரே ஊர்த்வ பாஹுர் விரோம்யேஷ அஜகச்சி ஸ்ருணோதி மே தர்மாத் அர்த்தஸ்ய காமஸ்ய ச கிமர்த்தம் ந சேவ்யதே தர்மோ நித்யா ந ஜாது காமாத் ந பயாத் ந லோபாத் தர்மம் த்யஜேத் ஜீவிதஸ்யாபி ஹேதோ. மகாபாரத சதுஸ்லோகின்னு ஒன்று உண்டு. இந்த நாலு ஸ்லோகத்தில் இருக்கிறத சொல்றதுக்குத்தான் மகாபாரதமும் எழுதினாராம் வியாசர் என்பதாக சொல்லுவா. இந்த நாளே நாலு ஸ்லோகத்தில் என்ன சொல்லினாரோ சொன்னாரோ இதுதான் மகாபாரதத்தினுடைய ஆழமான கருத்தாம். தாரா பிது என்ன மாதா பிதிரு சஹசிராணி புத்திர தார சதானி எல்லாம் உறவுகள்னு வருவா. அம்மா அப்பா ஆயிரக்கணக்கான பேரை பார்த்தாச்சு இது வரைக்கும், எத்தனை ஜென்மம் எடுத்தாச்சு. ஜீவாத்மா என்ன இந்த ஜென்மாவிலே பிறந்து இந்த ஜென்மாவோட தீந்து போயிட்டவனா கிடையாது. மாதா பித்ரு சஹசிராணி ஆயிரம் அம்மாக்களை பார்த்தாச்சு, ஆயிரம் அப்பாக்களை பார்த்தாச்சு, புத்திரதான சதானிச்ச நூத்துக்கணக்கான பிள்ளைகளை பார்த்தாச்சு, நூத்துக்கணக்கான மனைவிகளையும் பார்த்தாச்சு. அவளோட அந்த உறவை கொண்டாடினதுனாலே வரக்கூடியதான சுக துக்கங்களையும் பார்த்தாச்சு. மாதா பிதிரு சஹசிராணி புத்திர தார சதானிச்ச சம்சாரேஷ் அனுபூதானி எல்லா அனுபவங்களையும் ஒரு ஜென்மம் இல்லை ரெண்டு ஜென்மம் இல்லை தொடர்ந்து பார்த்துட்டே யாந்தி ஆசியந்தி ஜாபரே எல்லாரும் போனவா. இதே போல இன்னும் கூட எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு, எத்தனையோ அம்மா அப்பாக்களை பார்க்க போறோம், எத்தனையோ மனைவிகளையும் எத்தனையோ பசங்களையும் பார்க்கத்தான் போறோம். யாந்தி ஆசியந்தி ஜாபரே இது தெரிஞ்சுக்கணும் மனுஷியால் முதல்ல. அதனாலே எதுவும் நிலவில்லை, எந்த உறவும் நிலையில்லை, அந்த உறவுனாலே வரக்கூடியதான சுகதுக்கங்களும் நிலையில்லை. உறவுகளுக்காக நாம் சேர்த்து வச்சதான ஐஸ்வர்யாதிகளும் ஒன்றும் நிலையில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். உறவுக்கான ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தினாலே உறவு, இப்படி உறவுனாலே ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தினாலே உறவும் உறவு எல்லாமே உறவே நிலை இல்லாத போது, உறவிலே வந்த உறவினர்களும் நிலை இல்லாத போது, இந்த ஐஸ்வர்யாதிகள்லாம் நிலையா இருக்க போறதா ஒன்றும் நிலையில்லாதது. நிலையில் நிலையான ஒன்று உண்டு, அது தர்மம் தான் நிலையானது. ஊர்துவாஹுரு விரௌம்யேஷா வியாசர் மகாபாரதத்தை பண்ணிவிட்டு லோகமெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வச்சா நன்னா பிரச்சாரம் பண்றாளா, காலக்ஷேபம் பண்ற பௌராணிகாலெல்லாம் நன்னா எடுத்து சொல்றாளா, ஜனங்கள் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான்னு போய் பார்த்தாராம். அப்படி சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாராம், எடுத்தா ரொம்ப டிஜெக்ஷன் ஆயிட்டாராம், ரொம்ப மனசு கஷ்டமாகும். வியாசர் ஆச்சரியமா மகாபாரதம் பண்ணியிருக்கார், அண்ணா தம்பி சண்டே அப்படி வர்ணிச்சிருக்கார். 1.5 லட்சமா ஸ்லோகத்தினால அப்படி பேச்சு, இப்படி திரௌபதியினுடைய மானபங்கம், அந்த மானபங்கத்தை படிக்கிறதுன்னா பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதை பத்தி பேசுறோம், ஐயோ இப்படி கூட அநியாயம் நடக்குமான்ற. அப்புறம் இவாளுடையதான கர்வபங்கம் துரியோதனாதிகளுக்கு ஏற்படு, என்னவா சண்டை, பிரமாதமான சண்டை சுவாமி. அதாராளா எத்தனை கவிதை எழுதியிருக்காரு வியாசர்ன்றாளாம், நான் இதுக்கெல்லாம் சொல்லலையே அப்படின்னு. ஊர்த்வ பாஹுர் விரவும் ஏஷகா நஜ கச்சி ஸ்ருணோதிமே. அப்போ ஊர் ஊரா போனாராம், அப்படியே மந்தவெளியில போய் நின்றுண்டாராம், ரெண்டு கையும் ஒசர்ற தூக்கிண்டாராம், அப்படியே மனசாராம கத்தினாராம். ஊர்த்வ பாஹுர் விரவும் ஏஷகா ரெண்டு கையும் தூக்கிண்டு ஊர் ஊரா போய் ஒசத்த குழல் அலறி சொல்றேனே, என்ன விஷயம்னா மகாபாரதத்தை நான் அண்ணா தம்பி சண்டையே சொல்றதுக்கா எழுதல, திரௌபதியினுடைய மானபங்கத்தை பத்தி சொல்றதுக்கா எழுதல, என்ன தர்மாத்து அர்த்தஷ காமஷ தர்மாது அர்த்தஷ தர்மத்தை அனுட்டிங்கோ, தர்மம் இருந்தாதான் அர்த்தம் வரும், தர்மம் இருந்தாதான் சுகம் வரும், அதனால தர்மத்தினாலே ஐஸ்வர்யம் வரும், தர்மத்தினாலே ஆனந்தம் வரும், ஐஸ்வர்யத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஆதாரம் தர்மம் தான்னதுனாலே தர்மத்தானு டீங்கோன்னு இந்த விஷயத்த சொல்றதுக்காக
இப்படி தர்மத்தை பண்ணவா சுகப்பட்டா, அதர்மத்தை பண்ணவா சுகப்பட்டா போல இருந்து அழிஞ்சு போனான்ற இந்த கதையை சொல்றதுக்காக தானே நான் கதை எழுதினேன். ஊர்த்வபாஹுர் விரோம் ஏஷா நச்ச கஷ்ய சுருணோதிமே. ஆனா தர்மத்தை அனுட்டிங்கோ கிமர்த்தம் தர்ம இதை சொன்னா ஒருத்தரும் கேட்கறது இல்லை. எல்லாரும் மகாபாரத கதைய கேட்கறான், தெருக்கூத்துலாம் போடுறான், ஒருத்தருக்கு எழுதிக்கிறா, கவிதை எழுதுறா, அதையே திருப்பியும் காவியமா எழுதுறா, எல்லாம் எழுதுறா சுவாமி. ஆனா தர்ம இதை மட்டும் எவனும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது இல்ல, ஃபாலோ பண்றதும் இல்ல. எதன்னா தர்மத்து அர்த்தச காமச, நல்ல காரியம் பண்ணுங்கோ நல்ல பணம் வரும், நன்னா சுகப்படலாம்னு சொல்றேன். அது ஒருத்தரும் கேட்கறது இல்லை. நஜா கஷி இச்சுடணும் திரும்பி ஒரு பயலும் கேட்கறது இல்லைன்னு. நஜா சுகாம அது நபயாது நலோபாது தர்மம் தியஜே தீபிதாபிஹேதோ. நஜா துகாம அது நபயாது நலோபாது நஜா துகாமாது. காமத்தினாலே தர்மத்தை விடாதேங்கோ அப்படின்னு சில பேர் இருக்கா, நல்ல வைதிகளா இருப்பா, மாமி வருவா, சரி பாருங்க இவ்வளவு வைதிகம் எல்லாம் இருந்தானே என்னால கொடுத்தனும் பண்ண முடியாதுன்னுவா. ஐயோ உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி மனைவிக்காக மனைவியினுடைய சௌகரியத்துக்காக காமாது அப்படின்னு. காமத்தினாலே தர்மத்தை விடுறா உண்டு, இது ரிவர்ஸும் உண்டு. பொண்ணு ரொம்ப சௌக்கியம் நல்லவளா இருப்போ, தர்மத்துல ஆசைப்படையவளா இருப்போ, வைதிக ஆச்சாரம் பெரியவாள்லாம் ரொம்ப விசுவாசமா இருப்போ, இந்த பையன் வருவான் மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வருவான், அவன் ரொம்ப மாடனா இருப்பான், அவன் சொல்லிடுவான் இதுதான் இந்த கண்ட்ரி புரூட்டாலாம் இருந்தா எனக்கு பிடிக்காது, அவன் நான் பார்ட்டிக்கு போவேன், பார்ட்டிக்கு நீயும் என்னோட வரணும், அவன் அப்படி இருந்தா தான் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவோம் பாவம், அவளும் சரிப்போ பெரியவா வழியெல்லாம் ஆத்துக்கார் ஒத்துக்கல, அதனால ஆத்துக்கார் சொல்றத கேட்கறது தான் தர்மம்னு சொல்லியிருக்கு, நாம இந்த வழியில வந்து விடலான்னு இப்படி திரும்பிடுவா. அதான் நஜாது காமாது அப்படின்னு, காமத்தினாலே விடாதீங்கோ. சில லேடிஸ் கேர்ள்ஸ் இருக்கா ஆத்துக்கார நெத்துக்கிட்டுண்டா உங்களோட வரமாட்டேங்க கூட இருந்துவா அந்த மாதிரி சொல்றாலும் இருக்கா, நீ நைன்யாள் ஒருத்தின் வந்தா உன்னோட நான் வரமாட்டேன்னு வாங்குவேன். இதுவும் ரெண்டு விதமாகவும் இருக்கு. அதான் சொன்னாரீங்க நஜாது காமாது அப்படின்னு, காமத்தினாலே தர்மத்தை விட்டுவிடாதீங்கோ அப்படின்னு. காமம் பயந்துண்டு தர்மத்தை விட்டுருவான். ஆபீஸ்ல இப்படிதான் வரணும்னுவான், பார்ட்டியில கலந்துக்கணும்னு கம்பல் பண்ணுவான், அதான் நெத்திக்கெல்லாம் எட்டுனு வரக்கூடாதுன்னு, இந்த யூனிஃபார்ம் தான் போட்டுன்னு வரணும்னுவான், அவ்வளவுதான் வைதிக வேஷத்துக்கெல்லாம் அங்க ஒண்ணும் வேலை கிடையாது. ஐயோ வைதிகமா போனான்னா சம்பளம் கிடைக்காது, நான் பயாது ஆழ்வா இங்க சொல்ற பயாது, ஐயோ பயந்துண்டு தர்மத்தை அனுட்டிக்கமாண்டேன்னு சொல்லாதீங்கோ. காமாத்து காமத்தினாலே காமத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு தர்மத்தை விடாதீங்கோ, பயந்து கொண்டு போய் தர்மத்தை விடா. நான் லோபாத்து லோபாத்து லோபம் லோபம் அப்படின்னா ஒரு விஷயத்துல அல்ப ஆசை, ஐயோ அது கிடைக்காத அது கிடைக்காதா அப்படின்னு, அது கிடைக்காத அது கிடைக்காதான்னு இதை விட்டுருவோம், அது கிடைக்காத அது கிடைக்காதான்னு இதை விட்டுருவோம். ரொம்ப அப்படித்தான் சில பேர்லாம் இன்னும் மேல மேல ப்ரொமோஷன் 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 ஆசைப்படுவா. ப்ரொமோஷன் ப்ரொமோஷன்னா கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம், கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம், அதுல அமாவாசை தர்ப்பணம் பண்றது கூட அவளுக்கு நேரமே இருக்காது. ப்ரொமோஷன்வா உடனே ஃபாரின் டூர்ஸ் அடிக்கடி போகணும்னுவா, அப்படின்லாம் போவா, ரொம்ப டிராவல்ஸ் எல்லாம் இருக்கும், அப்ப நடுவில் அமாவாசை வரும், என்ன சார் பண்றது, ஆபீஸ்ல கம்பல்சரியா போய் ஆகணும், எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் இருக்கு, கோர்ட்ல சூட் இருக்கு, இல்லை அப்பியர் ஆலைன்னா கோர்ட் எக்ஸ்பார்ட் ஐயா டிஸ்மிஸ் ஆகிடும், அமாவாசை அன்னைக்கு கோர்ட் வந்து கொடுத்தோன்னா என்ன பண்ணுறது, போகலன்னா எக்ஸ்பார்ட் ஐட்டாக டிஸ்மிஸ் ஆகிடும், எவ்வளோ நஷ்டம் தெரியுமா, ஐயோ தாங்க முடியாது சுவாமி, அமாவாசை வேணால் தள்ளி போட்டுடலாம், கோர்ட்டை தள்ளி போட முடியாது சுவாமி அப்படின்னு. லோபாத்து அதான் சொல்கிறாரு, ஆசைன்னு எல்லாம் கலந்து போகிறது, அப்போ காமம் கலந்து போகிறது, அதே மாதிரி லோபம் கலந்து போகிறது, பயம் கலந்து போகிறது, எல்லாம் கலந்தால் எதுக்கு நஷ்டம் வருதுன்னா தர்மத்துக்கு தான் நஷ்டம் வருது. யாதவர் சொன்னார் ஐயோ விட்டுறாதீங்க ஒன்று, ஏன்னா தர்மம் இருந்ததுன்னா எல்லாமே ஜெயிச்சுட்டு இருக்கும், தர்மம் இல்லாததுனால்தான் இப்படியானதான நிர்பந்தங்களாம் வருது. நான் அதான் சொன்னேன் நஜாது காமாது ந பயாது ந லோபாது தர்மம் தியஜேத்து ஜீவிதஸ்யாபிஹேதோ. தர்மம் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க ஒன்னார். ஆ நீர் சொல்லுவீங்க ஐயா உங்களுக்கு என்ன
நீங்க சொல்லு, பிராணனுக்கே பயமா இருக்கு சுவாமி, பிழைக்க முடியாது போல இருக்கு, தர்மத்தை அனுஷ்டிச்சா பிழைக்க முடியாது போல இருக்கு என்னார். அப்படிதான் அதான் சொல்றேன்னார் அவர். தர்மத்தை அனுஷ்டிச்சா பிழைக்க முடியாதுன்னு நினைச்சு ஜீவிதா பிழைக்கவே முடியலன்னாலும் பரவாயில்ல தர்மத்தை அனுஷ்டிங்கோன்னு. அப்படி ஏன்னா ஷோ உங்களுக்கு நல்லதாச்சு அது. ஐஸ்வர்யம்னா தர்மம் தானே ஐஸ்வர்யம், அப்புறம் சுகம்னா தர்மம் தானே சுகம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தினாலே வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தர்மத்தினாலதான் வருது. ஐஸ்வர்யத்தினாலே வரக்கூடிய சுகம் எல்லாம் தர்மத்தினாலதான் வருது. சுகத்தினாலே வரக்கூடிய சுகமும் தர்மத்தினாலதான் வரும். சுகத்தினாலே வரக்கூடிய சுகம் எதுன்னா கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறக்கலன்னா. இப்போ குழந்தையே பிறக்கலையே என்ன சுகம் இருக்கு, ஆனால் இன்னொரு சுகம் இல்லை. அப்போ குழந்தை பிறந்தொடுத்து குழந்தை பிறந்துட்டான் சந்தோஷப்பட்டுக்கிறா, குழந்தைகள் நல்லா இருக்கான்னு சந்தோஷப்படுறா. எல்லாம் எதனால வந்தது அப்படின்னா சுகத்தினாலே வந்த சுகம் இல்லை, எல்லாம் தர்மத்தினாலே வந்த சுகம்தான். தர்மத்தினாலே வந்ததான் அர்த்தம், தர்மத்தினாலே வருவது சுகம். அதனாலே தர்மம் தான் பிரதானம், அது தர்மத்தை விட்டுடாதீங்கோ என்று வியாசர் சொல்லியிருக்கார். வியாசர் சொன்னதை காட்டிலும் ஒருத்தர் ஆழமா சொல்ல முடியுமா, அதிகாரமா சொல்ல முடியுமா? வியாசர் தானே சொல்லுவார். அதனாலே தர்மம் தான் பிரதானம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாளாம். ஆழ்வார் எடுக்கிறார், அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று அப்படின்னு. அடுத்தது அட சுவாமி தர்மத்தையே பண்ணின்னு உட்காந்தா போருமா? வெறும் ஆஜமனமும் பிராணாயாமமே நாள் பூரா பண்ணிட்டு இருந்தா போதுமா சுவாமி? டப்பு பைசா இல்லாம என்ன செய்ய முடியும்? சர்வே ஜனா காஞ்சனமா ஸ்ரயந்தி, மொத்த ஜனங்களும் பணத்து பின்னாடி அலைகிறா சுவாமி. அவள்லாம் என்ன தெரியாதவாளா? பணத்து பின்னா போனா கெட்டு போயிடுவான்னு தெரிஞ்சுட்டா போறா எல்லாரும். பணத்து பின்னா போனா நன்னா இருக்கலாம் தானே போறா? அத்தனை பேரும் புத்திசாலிகள் தானே. அர்த்த சாஸ்திரம்னே புஸ்தகமே இருக்கு சுவாமி, அர்த்த சாஸ்திரம்னு புஸ்தகமே இருக்கு. அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, அர்த்தோ ஹர்த்தசிய நட்சத்திரம் கிங்கரிஷந்தி தாரகாக அப்படின்னு கேட்கிறார் அர்த்தசாஸ்திரத்துல. அது கௌடில்யர் அப்படி கேட்கிறார். அவர் சாணக்கியர் என்ன கேட்க, அர்த்தோ ஹர்த்தசிய நட்சத்திரம்னாரு. அதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னா நாள் பார்த்துன்னு உட்காந்துருக்கான். ஏன் எதனா ஒரு சாமான வாங்கணும்னா ஒரு நாள் பார்க்கறேன், என்ன நாள் என்ன வேண்டியிருக்கு? அர்த்தோ ஹர்த்தசிய நட்சத்திரம், எப்ப அந்த பிசினஸுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வருதோ அதுவே தான் நம்மளுடைய அதிர்ஷ்டம், அதுவே தான் நம்மளுடைய நட்சத்திரம். அது கண்ணெதிர வந்து நிக்கிறது. அப்ப அதை விட்டா விட்டா அப்புறம் இன்னொரு அக்கேஷன் வருமா? அக்கேஷன் தான் சுவாமி நமக்கு நட்சத்திரம், அதுல வர சாமான் தான் நம்முடைய அதிர்ஷ்டம் அது. அதனால அர்த்தோ ஹர்த்தசிய நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம் எது? அஸ்வினியா பரணியா, கிருத்திகையா ரோகிணியா அப்படின்னு சொல்ற ஆதரே பரணி, தீதர் விசாகம் சோதி, இதெல்லாம் வானா சித்திரை மகம் ஈராரில் அப்படின்னு இந்த 12 நட்சத்திரம் மோசம். இந்த 12 நட்சத்திரத்துல ஒரு சாமானை வாங்க வேண்டாம், அதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம், நல்ல விஷயங்கள்லாம் வேண்டான்னு ஏன் சொல்ற? அர்த்தோஷத்தசிய நட்சத்திரம் அப்படின்னு அத்தனை அந்த சாமான் வர்றது அதுவே ஒரு ஸ்டார் தான் சுவாமி. அது கிடைச்சாலே அதுவே நாம சூப்பர் ஸ்டார் தான். அதுவே நேரத்தை பார்த்துட்டு தானே நம்ம கிட்ட வருது. அப்போ அது நேரத்தை பார்த்துட்டு நம்ம கிட்ட வருது, நாம நேரத்தை பார்த்துன்னு அதை விட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போட்டார் அவர். யாரு என்ன அர்த்தம் தான் முக்கியம்னாராம் அவர். பணம் தான் சுவாமி முக்கியம், பணத்தை காட்டுல என்ன இருக்கு ஜெகத்துல இந்த லோகத்துல? சர்வே ஜனா காஞ்சனம் ஆசிரயந்தி, எஸ்யாஸ்தி வித்தம் சமர குலீனா ச பண்டிதா ச ஸ்ருதவான் குணஜா. என்னமா சொல்லியிருக்கா, எவங்கிட்ட பணம் இருக்கோ அவனை தனி ஜாதியா பிரிச்சுடுறா அவனு. எஸ்யாஸ்தி வித்தம் சமர குலீனா, இப்போ லோகத்தில் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் சந்திராளன் இந்த மாதிரி ஜாதியெல்லாம் போக, இதில் இருக்கிறவாள் அப்படியே ஒரு கிரீம் ஜாதியாக பிரிக்கிறாளாம். என்ன அது? அது ஒரு கிரீம் காஸ்ட். அது எப்படின்னா, எப்படி பால்லேருந்து மோராக்கி அதுலேருந்து வெண்ணெய் மாத்திரம் தனியாக எடுத்துட்டு தனியாக பிரித்து வைக்கிறாளோ அது மாதிரி பணக்காரன்னு ஒரு ஜாதியை பிரித்து வச்சுருக்காளாம். இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்யசூத்ரா இவாள் இவாளுக்குள்ளேருந்து பணக்காரன்னு ஒருத்தரை தனியாக ஜாதியாக பிரித்து வைக்கிறாளாம். அந்த ஜாதியில் இருக்கிறவா அந்த ஜாதிக்காரால் மட்டும்தான் ஆதரிக்கிறாளாம். பணக்கார ஜாதிக்காரால் தான் ஆரம்பிக்கிறாளாம். அதனால பிறவினாலே வந்த ஜாதியை விட பணத்தினாலே வந்த ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக லோகத்தில். அதனால அந்த அவார்டுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிப்பா, ஒருத்தர் கூட்டுப்பா, மதிச்சுப்பா. ரொம்ப பணம் இருக்கிற அதே ஜாதிக்காரன், ஒரு பணமே இல்லாத அதே ஜாதிக்காரனை மதிக்கிறானா, அவன்லாம் அவுட் காஸ்டாக வாசலையே நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சிருவான். அவளெல்லாம் சேர்க்கவே மாட்டா, அவனோட பேசக்கூட மாட்டா, அவனை பார்த்து முகம் கூட திரும்ப மாட்டா.
அதனால லோகத்துல பணக்கார ஜாதி ஏழை ஜாதின்னு தான் இருக்கான். இந்த பிராமண க்ஷத்ரிய வைஸ்ய ஜாதி அதெல்லாம் சுத்த அம்ப காமத்து. அந்த மாதிரி ஜாதி எல்லாம் உண்மையில நடைமுறையில கிடையாது. பணம் தான் ஜாதியாம். யஸ்யாஸ்தி வித்தம் சனர குலீனஹா அப்படின்னு கவி சொல்றான். எவனிடத்திலே பணம் இருக்கோ அவன் தான் நல்ல குலத்துல இருக்கிறவன் அப்படின்னு. ரொம்ப பணக்காரனா இருந்தான்னா அவனோட கை குலுக்காம இருக்க மாட்டா, அவனோட சேர்ந்துக்காம இருக்க மாட்டா, அவனோட பாராட்டாம இருக்கும். எஸ்யாத்திவித்தம் சனர குலீனா ச பண்டிதா, அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவனா நினைச்சுப்பா. அவனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த பணத்தை சம்பாதிக்கிற அந்த பிசினஸை தவிர அவனுக்கு வேற பிசினஸும் தெரியாது, இல்லை அவனுக்கு வேற தர்மங்களும் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அந்த அவனுக்கு பணம் சேர்ந்துடுத்தோ இல்லையோ, அதனால ச பண்டிதாக, அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவனா நினைச்சுப்பா. அவனிடத்துல போய் ஒப்பீனியன் கேட்பா, அவன் கன்சல்டேஷன் கேட்பா. ஒரு விஷயத்த எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துலலாம் பரம அஜ்ஞானின்றது தெரியல. குவாலிஃபிகேஷன் இஸ் எ டிஸ்குவாலிஃபிகேஷன், அதுதான் உண்மையா தெரிஞ்சுக்கணும். நமக்கு கம்ப்யூட்டர்ல ரொம்ப படிச்சுன்னு போயிட்டோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல ரொம்ப அதெல்லாம் பிரமாதமா படிச்சுன்னு போயிட்டலாம். அது இருந்தாலும் சுவாமி ஒரு 50 பேர் பசின்னு வந்து நின்றாங்கன்னா சாதம் பண்ணி போட தெரியுமா? அது தெரியாது. பிரபந்தம் தெரியுமா? வேதம் தெரியுமா? அது தெரியாது. இப்போ பெருமாள் திருவாராதனை விட்டு போறது சுவாமி, எங்க ஊர்ல பட்டாச்சாரிங்கயோ அர்ஜென்டா ஊருக்கு போயிட்டா தீட்டு வந்துடுத்து, இந்த பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு தெரியுமா? ஐயோ தெரியாது சுவாமி, என்ன அநியாயமா இருக்க, பட்டா தீட்டுன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. நீ தான் கம்ப்யூட்டர்ல உலகமாக எக்ஸ்பெர்ட் ஆச்சு, பெருமாளை போய் ஆராதிக்க வேண்டியது தானே. ஒருவேளை ஆராதிக்க மாட்டியா? தெரியாது. ஏன்னா யூ ஆர் குவாலிஃபைட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட் நாட் இன் இந்த சயின்ஸ். பகவத் ஆராதனைன்றதான சயின்ஸ்ல நோ குவாலிஃபிகேஷன். அதனால குவாலிஃபிகேஷன் இஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன். இது எந்த விஷயத்திலையும் எடுத்துக்கலாம். அது அந்த எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். இது யூனிவர்சல் லா. இது ஒருத்தன் எந்த விஷயத்தை அதிகப்படியாக அதிகமாக தெரிஞ்சுக்கிறானோ அப்போ அவன் அந்த அளவுக்கு மற்ற விஷயத்தில் குறவாக தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அது இங்கே அதே போல தான். அவன் பணம் பணம்னு சம்பாதிச்சானே, அப்படி பணத்தை எப்படி சம்பாதிச்சான், எந்த லைனில் போய் அவன் பணத்தை சம்பாதிச்சானோ, அப்போ அந்த லைனை தவிர வேற ஒரு லைன் அவனுக்கு அடியோட தெரியாதுன்னு அர்த்தம். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவா லோகத்தில், சார் அவருக்கு எல்லாம் தெரியும் சார் அப்படின்னு வாழாம். அதான் ச பண்டிதான்னு இந்த கவி சொல்றான். எஸ்யாஸ்தி வித்தம் சனர குலீனஹா ச பண்டிதா. அப்புறம் ச குண, அவன் தான் குணாவானம். அதுக்கு மேல சார் நல்லவர் சார் பாவம் அப்படின்னு. அவன் நல்லவனா என்னன்றது தெய்வத்துக்கு தான் தெரியும். ஆனா பணம் இருக்கிறவனை பார்த்தா அவன் ரொம்ப நல்லவன். அவன மரியாதை அவனுக்கு தான் லோகத்துல. ஆக பணம் இருக்கிறவன்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன், பணம் இருக்கிறவன்னா பண்டிதனா இருக்கிறவன், பணம் இருக்கிறவன்னா அழகா இருக்கிறவன் அப்படின்னு. பணமே அழகாம அவனுக்கு. பணம் இருந்துருத்துனா போறோம், பணம் இருந்துருத்துனா உடனே அவன் ரொம்ப அழகுன்னு நினைச்சுட்டு அவனை நாடி எத்தனையோ பேர் அவனுடைய அழக நாடி வருவாளாம். அவன் தான் அழகே கிடையாது அப்படின்னா, அதான் பணம் இருக்கோ இல்லையோ அதுதான் அவனுக்கு அழகு. இந்த லோகம் இப்படி ஆயிடு தேவ சுவாமி அப்படின்னு. சர்வேஜனா காஞ்சனமா ஸ்ரீ, அதனாலே பணம் தான் பிரதானம். வெறுமை அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா என்ன லாபம் சுவாமி? பணம் இருந்தா அது பணத்தினாலே வரக்கூடியது, எத்தனை கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. உடனே அடுத்தவா போட்டாளாம். சரி, அதில் சுகத்தினால தான் எல்லாருக்கும் சந்தோஷம். சந்தோஷப்படுறதுக்கு தானே சுவாமி அடிப்படையாது, சந்தோஷம் தானே. வெறும் தர்மத்தை பண்ணிட்டு சிரமப்பட்டு சரீரத்தை வருத்திட்டு இருந்தா என்ன லாபம்? அவ சரீரத்தை வருத்துறவனே எதுக்காக சரீரத்தை வருத்துறான் அப்படின்னா, தர்மமானது சுகத்தை கொடுக்கும்ன்றதுனால தானே. தர்மமானது கஷ்டத்தை கொடுக்க போறதுன்னா தர்மத்தை எவன் ஆதரிக்க போறான்? அதே போல பணம் கையில இருக்கு சுவாமி, கையில இவ்வளவு பணம் இருக்கு, இந்த பணம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க போறதுன்னா பணத்தை எவனான வச்சுப்பானா? அப்போ ஐஸ்வர்யம் பணத்தினாலே கஷ்டம்னா பணத்தை எவனும் ஜெயிக்க மாட்டான். அதே தர்மத்தினாலே கஷ்டம்னா தர்மம் எவனும் பண்ண மாட்டான். தர்மத்தினாலே சுகம் உண்டு. இன்னைக்கு தர்மத்தை அனுஷ்டிச்சானா கொஞ்சம் வருந்தி சிரமப்பட்டு இருந்தாலும் பின்னாலே சுகம் உண்டுன்னு சொன்னா தர்மத்தை அனுஷ்டிப்பான். ஏகாதசி விரதம் இருந்தா க்ஷேமம் சுவாமின்னு சொன்னா, அப்படியா என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னுவா. இருந்து பாருங்கோ அப்படின்னா இருந்து பார்த்தா, ஏகாதசி விரதம் இருந்து பார்த்தா பார்த்தானா ஏகாதசி இன்னைக்கு ரொம்ப சிரமமா தான் இருந்தது. ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போச்சா உபவாசம் இருக்க முடியல. அப்படி பார்த்தான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டான். ஏகாதசி விரதத்தை 7 விதமா குறைக்கலாம்னு சொல்லுவா. எப்படின்னா முதல்ல பிரமாதமா பஷணம்லாம் சாப்பிட்டுருந்தான் ஏகாதசி அன்னைக்கு. அப்போ அப்புறம் ஐயோ ஏகாதசி அன்னைக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். சரி, இப்போ சாதத்தை தவிர
மீதியதான் அப்படி நல்ல கெட்டி பலகாரமா இட்லி தோசையா பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு பக்ஷணம் கூட பண்ணி சாப்பிடலாம், சாதம் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு குறைச்சிருந்தான். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப்பு குறைச்சிருந்தான், வேண்டாம் அந்த சாதமா சாப்பிட வேண்டாம், இந்த பக்ஷணங்களா சாப்பிட வேண்டாம், இட்லி தோசையா சாப்பிட வேண்டாம், இருந்தாலும் அது அப்படியே அது நீராகாரமா கொஞ்சம் மாட்டிக்கிறது, அப்படி குறைச்சிக்கிறது நீராகாரமா குறைச்சிக்கிறதுன்னு மாட்டின்னா, அப்படி நீராகாரமா இருந்தால் கஞ்சி சாப்பிட்றதுன்னு குறைச்சிருந்தான். அதுக்கு கஞ்சி சாப்பிட்றதுலேருந்து அதுக்கடுத்து என்ன இன்னும் குறைச்சிருந்தான், இந்த கஞ்சியையே மூணு வேளை சாப்பிட்றதுன்னு இல்லாம அட்லீஸ்ட் ரெண்டு வேளை சாப்பிட்றதா குறைச்சிக்கலாமே, ஏகாதசி அன்னைக்காவது ரெண்டு வேளை மாத்திரம் குறைச்சிக்கிறதுன்னு குறைச்சிருந்தான். அப்புறம் ரெண்டு வேளை சாப்பிட்றது கஞ்சியை சாப்பிட்றது அப்புறம் ஒரு வேளையாக இருந்தால் போருமே கொஞ்சம் ஏகாதசியை இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு ஏகாதசி ஒரு வேளையாக குறைச்சிட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்த்தான். எப்படின்னா இது பலாகாரம்னு தான் சொல்லியிருக்கு, பழத்தை சாப்பிட்றதுக்காகத்தான் சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்க வேண்டாம், அதனால் பழமும் பாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறா, அதனால் பழமும் பாலும் மோருமாக சாப்பிட்டு கொஞ்சம் ஏகாதசியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே அப்படின்னா, அப்புறம் என்னாச்சுன்னா அதை பழம் பால் அதையும் குறைச்சிருந்தான். ஜலத்தான் வெறும் ஜலமாவது சாப்பிடணும், ஏன்னா நிர்ஜலமாக இருக்க முடியாது சுவாமி, நிர்ஜல ஏகாதசி உபவாசம்னா ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு, ஆனால் இருந்தாலும் நிர்ஜலமாக இருக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னா, அப்புறம் என்ன பண்ணால் நிர்ஜலத்தையும் விட்டு அப்புறம் ஜலத்தையும் விட்டுட்டான் சுவாமி. ஏழு விதமாக குறைச்சிக்கலாம் ஏகாதசி, இதில் ஏழு விதத்தில் எப்படியாவது ஒன்றுத்தில் அன்வயித்தாலும் ஒன்று பண்ணாலும் ஏகாதசி விரதம் போலன்னு உண்டு, ஏகாதசி மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கா. மொத்தத்தில் சாதமாக சாப்பிடாதுங்கன்றது அதிகபட்சமான கண்டிஷன் அது, இதுக்கு கீழே இப்படி ஏழு விதமாக குறைச்சிக்கலாமோ இல்லையோ. அதில் இந்த நிர்ஜல உபவாசம் இருக்க அது ரொம்ப சமமாக தெரியும், அதனாலே கொஞ்சம் சஜல உபவாசமாக இருந்து தீர்த்தமான சாப்பிட்டுக்கிறது இல்லைன்னா கஞ்சியாவது சாப்பிட்டு இருக்கிறது இப்படி ஏகாதசி உபவாசம் இருந்து பார்த்தான்னா முத அன்னைக்கு ஒரு நாள் கஷ்டமா இருக்குமே ஒழியா ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு மறுநாள் காலத்தால பார்த்தா ஆயாசம் இருக்காது பசியும் இருக்காது. அது அதை பார்க்க ஏகாதசி உபவாசம் இருக்கிறவாள் கேட்டால் தெரியும், ஏகாதசி உபவாசம் முதல் நாள் சிரமமா இருக்கும், மறுநாள் காலத்தால் எழுந்து பார்த்தா அநேகமா பசியும் இருக்காது ஆயாசமும் இருக்காது, ஆகாரமும் நன்னா சாப்பிட்டாலும் சாப்பிட வேண்டாம் நன்னா பிடிக்கவும் பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை அந்த ஏகாதசி உபவாசம் இருந்ததுனால சரீரத்தில் நல்ல ஜீரண சக்தியெல்லாம் நல்லா வந்து உடம்புல இருக்கிற அந்த எக்ஸஸ் கபம் எக்ஸஸ் வாயு எல்லாம் கழிஞ்சு போய் அப்படியே உடம்பு அப்படியே கொஞ்சம் இதுவாகிடும் லேசாகிடும் அது. அப்புறம் மூணு நாளைக்கு எது சாப்பிட்டாலும் சிரிக்கும், அது ஒரு நாலு நாளைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் அந்த ஆகார சுத்தியை ஓரளவு மெயின்டைன் பண்ணான்னா ஒரு வாரத்துக்கு ஆகாரம் எது சாப்பிட்டாலும் ஜெரிக்கிற சக்தி வந்துடும், ஜெரிக்கிற சக்தி வந்தால் தெம்பு வந்துடும், தெம்பு வந்துட்டோம்னா பௌருஷம் வந்துடும் உடம்புல நல்ல பௌருஷம் வந்துடும், அதே மாதிரி அது நல்ல சக்தி வந்துடும். இதெல்லாம் பார்க்கலாம், இந்த ஏகாதசி இருக்கிறவர்களுக்கு தெரியும். அப்போது தர்மம் என்ன பார்த்தா அனுஷ்டிக்கத்தே சமமாக இருக்கே ஒழியோ அப்புறம் மேற்கொண்டு சுகத்துக்கு காரணமாக இருக்குது. இல்லை ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தான் தலை சுற்றி போச்சு அப்படியே தலை சுற்றி எழுந்துக்கவே இல்லை இனிமே இதே போல தான் இனிமேல் ஏழு நாள் அப்படி தான் இருப்பான்னா அப்புறம் அந்த ஏகாதசி யார் இப்போ அதனால் சுகத்துக்காகத்தான் தர்மானுஷ்டானம். நீங்கள் சொல்கிற தர்மம் என்பது சுகத்துக்காகத்தான், ஐஸ்வர்யம் என்பதும் சுகத்துக்காகத்தான், அதனால் சுகம்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லுவானாம். அம்மூன்று மாறாயில் தானே அறம்பொருள் இன்பமின்று, அம்மூன்று மாறாயில் தானே அறம்பொருள் இன்பமின்று, ஆறாறிவற்றின் இடையதனை எய்துவார் சீரார் இதுகளையும் எய்துவர், ஆறாறிவற்றின் இடை அதனை எய்துவார் இவற்றின் இடை அப்படின்னா இடைனா மத்தியம்னு ஒரு அர்த்தம். இந்த மூணுல மத்தியமா இருக்கிறது எது, அறம்பொருள் இன்பம்ன்றதுக்கு மத்தியமா இருக்கிறது எது, மத்தியமா இருக்கிறது அர்த்தம் தானே. அப்போ பொருள் தான் முக்கியம், பொருள் தான் முக்கியம், இது லோகத்தில் பொதுவான பேச்சு. சுவாமி தர்மம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்னா என்ன சுவாமி, தர்மம் பண்ணணும்னா தர்மத்தில் எவ்வளவோ இருக்குது, தானம் இருக்குது, யாகம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஸ்ராத்தம் பண்ணுறோம், நன்னா பண்ணணும்னா ஸ்ராத்தத்துக்கு பணம் இல்லாமல் பண்ண முடியுமா சுவாமி, சுவாமிகளை நன்னா சந்தோஷப்படுத்தணும் அவள் திருப்தியாக சம்பாவனை கொடுக்கணும்னா பணம் இல்லாமல் முடியுமா, சந்தியாவந்தனமான செலவு இல்லாமல் பண்ணிவிடலாம், மற்ற தர்மங்கள்லாம் எப்படி செலவு இல்லாமல் பண்ண முடியும் சுவாமி,
அதனால செலவழிக்கணுமோ இல்லையோ, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும்னா வெறும் திருவாலவட்டம்னு விஷயம் இருந்தா என்ன பண்றது? அது திருவாலவட்டமும் காசு கொடுத்தா தானே திருவாலவட்டம் வருது. பெருமாளுக்கு வெள்ளி வட்டல் அப்படி தங்க வெட்டல் வேணும்னா எங்கேருந்து வருது? பெரிய கோயில்கள் இருக்கு, அத்தனை கோயில்கள்ல அப்போ அத்தனை எத்தனை புஷ்பங்கள் வருது, இத்தனை பிரசாதங்கள் வருது, இத்தனை கட்டுமானங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா, இத்தனை வாகனங்கள் இருக்கு, இத்தனை திருவாபரணங்கள் இருக்கு, எல்லாம் பணம் தானே சுவாமி, எல்லாம் தர்மம் என்ன, எல்லாம் பணம் தானே. பணத்தை கொண்டுதான் தர்மம் பண்ணினா எல்லாரும், பணத்தை கொண்டுதான் பெருமாளுக்கு திருவாபரணம் சாத்தினா, பணத்தை கொண்டுதான் பெருமாளுக்கு பிரசாதங்கள்லாம் சமர்ப்பிச்சா, ஒரு உற்சவம்னா எத்தனை வைபவம் நடக்கிறது. வைபவம்ன்றது என்னது? விபூதி ஐஸ்வர்யம் சுவாமி. ஐஸ்வர்யத்தினால்தான் பகவத் ஆராதனமே செய்ய முடியும். இல்லைன்னா பேசாம ஒரு ராமாயண புஸ்தகத்தை வச்சுட்டு ஓரமா வாசின்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். வைபவமா ஒன்றும் நடக்காது. அதனால வைபவம்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா ஆராதனம். அதனால தர்மம், தர்மத்துக்கு ஆதாரம் பணம் தான் சுவாமி. தானம் பண்ணணும்னாலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம்னா ஏது? திருவங்கை ஆழ்வார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினார், சகசர பிராமண போஜனம்னா பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டாரோ இல்லையோ, பணத்துக்காகத்தானே அத்தனை. அப்போ பணம் தானே சுவாமி முக்கியமா இருக்கு. அதனாலே தர்மத்துக்கு ஆதாரம் பணம் தான் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்புறம் அதே போல சுகத்துக்கு ஆதாரம் பணம் தான் அப்படின்னு. சுகம் தெரியும், கையில பணம் இல்லைன்னா ஆம்படியா கூட நான் பிறந்தாத்துக்கு போய் பத்து நாள் இருந்துட்டு வரேன்ட்டு போயிடுவாளாம். ஆண்டவர் தாய்ச்சாவும் சம்பாதிக்கார ஆத்துக்கார, நீங்க நான் பிறந்தாத்துக்கு போய் பத்து நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சாக்கு சொல்லின்னு போவாளாம். அவ்வளோதான் போனான்னா ஒரு மாதம் ஆகும், ரெண்டு மாதம் ஆகும், வரவே மாட்டானோ. ஆத்துக்காராச்சே, ஆத்துக்கார நம்ம பக்கத்தில் இருக்க வேண்டாமா, நாம் ஆத்துக்கார பக்கத்தில் இருக்க வேண்டாமான்னு நினைக்க மாட்டாளாம். ஆமாம், பணம் இல்லாத ஆத்துக்காரை வச்சுன்னு கொடுத்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிடுவாளாம். அது அப்படி பணம் இல்லைன்னா சுகமும் கிடையாது, பணம் இல்லைன்னா தர்மமும் கிடையாது. அதனால் ஆறார் இவற்றின் இடை அதனை எய்துவார், இடை அதனை எய்துவார். அதனால் அதனை அப்படின்னார். இங்கே ஆழ்வார் அதனைன்னு வச்சார். இதுக்கு வியாக்கியாத்தாக்கள் சொல்றார்த்தம் சுவாரஸ்யம். ஆறாறிவற்றின் இடை அதனை எய்துவார். யார் யாருக்கு இந்த தர்மத்திலேயோ அர்த்தத்திலேயோ காமத்திலேயோ நடுவில் இருக்க அந்த விஷயம் கிடைக்கிறதோ, யாருக்கு நடு விஷயம் கிடைக்கிறதோ அவளுக்கு இடை அதன் ஈ ஹீரார் இருகலையும் எய்துவர். ஷீரார் இருகலையும், ஷீரார் மற்றதெல்லாம் நல்லதுதான், ஷீரார்னர் அது சீர்மையுடையது தான், இல்லைன்னு சொல்லலை. தர்மந்தான் வசந்தது, அதே போல சுகம்தான் வேணும், நியாயம்தான், ரெண்டும் வசந்தது தான். ஆனால் இருந்தாலும் மத்தியத்தில் இருக்கிறதான பணம் இல்லைன்னா இரு கலையும் அவாத்தான் ரெண்டுத்தையும் அடைய முடியும். இருந்தால் தான் அடைய முடியும். பணம் இருந்தால் தர்மத்தை அடைஞ்சுடலாம், சுகத்தை அடைஞ்சுடலாம் என்று சில பேர் அப்படி சொல்லுவாளாம். அது அர்த்தம்னு எல்லாரும் நினைக்கிறா, அது அர்த்தம் இல்லைன்னா பெரிய வாச்சான் பிள்ளை இந்த வரிக்கு. எப்படி அர்த்தம்னா ஆறாறிவற்றின் இடைய அதனை எய்துவா, அதனை அதனைன்னு என்ன தெரியுமோ அதான அர்த்தமும் அதான் அது சுவாமி. எது அதுன்னா காமம் அப்படின்னு அர்த்தம். யார் காமத்தை அடையிறாளோ அவளுக்கு தர்மமும் உண்டு, யார் காமத்தை அடையிறாளோ அவளுக்கு பணமும் உண்டு அப்படின்னு அர்த்தமாம். இதுக்கு காமத்தை அடையிறவாளுக்கு தர்மமும் உண்டு, காமத்தை அடையிறவாளுக்கு பணமும் உண்டு, இதான் நியாயம் சுவாமின்னு. இதுதான் அர்த்தமாம் இந்த வரிக்கு. அது எப்படி காமத்தை அடையிறவாளுக்கு பணம் வருமா, காமத்தை அடையிறவாளுக்கு தர்மம் வருமானா? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எப்படின்னா காமத்தை அடையிறதுன்னு சொல்லச்சேவே அவளுக்கு தர்மமும் பணமும் இருக்குதுன்னு அர்த்தம். என்னது நம்ம சுகப்படுறான்னு இப்போ தான் சொன்னேளே, தர்மம் இருந்தால் தான் சுகப்படுவான்னு இப்போ தான் சொன்னேளே, பணம் இருந்தால் தான் சுகப்படுவான்னு. அப்போ சுகப்படுறவன்கிட்ட என்ன இருக்கு? தர்மமும் இருக்கு, அர்த்தமும் இருக்குன்னு அர்த்தம். அது தர்மம் மாத்திரம் இருக்கவங்கிட்ட இப்போ பணம் இருக்கா சுகம் இருக்கானா, அது எப்பவோ வரப்போகிறது சுவாமி. தர்மம் அனுஷ்டித்து இருக்கவங்கிட்ட பணமும் சுகமும் எப்பவோ வரப்போகிறது. இல்லைன்னா அர்த்தத்தை அர்த்தத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கானே, அதை வச்சு நாம் இனிமே தான் தர்மத்தை பண்ணணும், இனிமே தான் சுகத்தை அடையணும். அதனால அதெல்லாம் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். தர்மத்தினாலே அர்த்தமும் காமமும் வரும்னா ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். அப்புறம் அர்த்தத்தினாலே தர்மமும் சுகமும் வரும்னா அதெல்லாம் ஃபியூச்சரில். ஆனால் காமம் என்பது என்னதுன்னா அதை அனுபவிச்சிடணும், இன்பத்தை உடையவனாக இருக்கிறவன் இப்போவே சந்தோஷப்பட்டு இருக்கான் சுவாமி. தர்மமும் அர்த்தமும் காமத்துக்காகத்தான். இன்னொன்று காமம் இருந்தாலே, காமம்னா என்ன, அதை அனுபவிக்கிற சுகம்ன்றது கைவசம் இருந்தாலே
அவனுக்கு ஏற்கனவே தர்மம் மூட்டை மூட்டையா வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த மூட்டையில் தர்மம் இருக்கிறதுனாலதான், மூட்டையில தர்மம் இருக்கிறதுனாலதான் சுகப்படுறான், மூட்டையில பொருள் இருக்கிறதுனாலதான் சுகப்படுறான். அதனால மூணுத்துல எது முக்கியம் தெரியுமா அப்படின்னு, நாம் சுகப்பட்டு இருக்கோன்றதுதான் முக்கியமே ஒழிய தர்மம் அர்த்தம்லாம் இந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் அப்பிரதானம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாராம். ஆறார் இவற்றின் இடை அப்படி, இவற்றின் இடைனா இது மத்தியத்துல அதனை எய்துவார், அதனைனா காமத்தை எய்துவார் அப்படின்னு. சீரார் இரு கலையும் எய்துவர், சீரார் இரு கலையும் எய்துவர். அதனால யாரு சுகப்பட்டுருக்காளோ, சுகப்படுறவாளுக்கு தர்மம், சுகப்படுறவாளுக்கு அர்த்தம் அப்படி. என்ன சுவாமி ஆழ்வார் போய் இப்படி சொல்றாரு, சுகப்பட்டுருக்கிறவாளுக்கு தர்மம், சுகப்படுறவாளுக்கு அர்த்தம்னா ஒன்று சொல்றேன் கேளுங்கோ. இங்க ஆழ்வார் சொல்றது தர்ம தார்மீகமான சுகத்தை சொல்றார், அதார்மீகமான சுகத்தெல்லாம் சொல்லல. அதனால அந்நியாயத்துல சந்தோஷப்படுறவனை பத்தி சொல்லல, நியாயமான வழியில சந்தோஷப்படுறானே அவன். இப்ப அவன் சந்தோஷப்பட்டு இருக்கான், நியாயமான வழியில சந்தோஷப்படுறவனுக்கு அந்த சந்தோஷமானது இன்னும் நியாயமான வழியிலேயே மேலும் மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதான் அது காமம்னா அப்படிதான். என்ன இது ஆழ்வார் இப்படி சொல்றாரு, நான் எப்படி கையில பணம் இருந்ததுன்னா செலவழிக்க செலவழிக்கதும், செலவழிஞ்சு போச்சுன்னா சுகம் கிடையாதே அப்படின்னு. அது தப்பு, நீங்க சொல்ற சுகம் வேற, நான் சொல்ற சுகம் வேறன்னு. என்னது காமம்ன்றதுல ரெண்டு காமம் இருக்கு, பகவத் காமம்ன்ற ஒன்று லௌகிக காமம்னு ஒன்று இருக்கு. அந்த பகவத் காமம் இருக்க அது அதை அனுபவிக்க அனுபவிக்க திருப்பியும் திருப்பியும் பகவத் காமத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால தர்மத்தினால தர்மத்தினாலே தர்மம் வளரும், அர்த்தத்தினால்தான் அர்த்தம் வளரும்னு சொல்லுவேளோ இல்லையோ. அப்ப காமத்தினாலே காமம் வளருமா வளராதா அப்படின்னா, காமத்தினாலே காமம் வளராதுன்றது லௌகிகத்துக்கு, காமத்தினாலே காமம் வளராது. லௌகிக காமம் அனுபவிச்சு தீர்ந்து போச்சுன்னா திருப்பியும் அடுத்த காமம் வரத்துக்கு தர்மம் வேணும், அடுத்த காமம் வரத்துக்கு அர்த்தம் வேணும். ஆனா பகவத் காமம் அப்படி இல்லை சுவாமி. ஏன்னா பகவத் காமம் ஸ்வயமே தர்மமா இருக்கு, ஸ்வயமே அர்த்தமா இருக்கு, அதனால ஸ்வயமே காமமாயும் இருக்கு. அதனால எது ஸ்வயமாவே அர்த்தமாயும், எது ஸ்வயமாவே தர்மமாயும், எது ஸ்வயமாவே காமமாயும் இருக்கோ அதுக்கு இன்னொரு நாளே அபேட்சை இல்லைன்றதுனால இந்த காமமானது வளர்ந்துட்டே போகுமாச்சு. அதனால இந்த காமம் ஒசந்த காமம்னு ஆழ்வார் பிரிச்சு சொல்றார். காமத்துல ரெண்டு விதம் இருக்கு, லௌகிக காமம் பகவத் காமம்னு இருக்கு. பகவத் காமமானது மேல மேல வளர்ந்துட்டே போகும், அது ஸ்வயமே தர்மம் ஸ்வயமே அர்த்தமும். அதனால மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு அதான். ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார், ஹீராறு கலையும் எய்துவர் அப்படின்னு. அப்ப பகவத் காமம் இருந்ததுன்னா தர்மம் வந்துருமோ அர்த்தம் வந்துருமோ அப்படின்னா, எந்த அர்த்தத்தையும் எந்த தர்மத்தையும் சம்பாதிக்கிறதுனாலதான் காமம் கிடைக்கும்னு சொல்றவளோ, அவளுக்கு காமம் இருக்குன்னு சொன்னாலே அவளிடத்துல அந்த தர்மமும் அந்த அர்த்தமும் இருக்கு. அதனால பகவத் விஷயமான தர்மம் கையில இருக்கு, பகவத் விஷயமான அர்த்தம் கையில இருக்கு, அதனாலே பகவத் காமம் சித்திச்சது. அதனால அழ்வார் சொல்ற காமம்ன்றது வேற. அதான் அன்னைக்கே சொன்ன ஆண்டவன் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணச்சேதான் சாதிச்சார். காமம்ன்றது வேற, இந்த காமம் வேற, அந்த காமம் வேற. சிஷ்யன் ஆச்சாரியன் இடத்துல ஆகார நியமம் காலக்ஷேபம் பண்ணா, ஆகார நியமத்துல சுரக்கா சாப்பிடக்கூடாதுன்னு ஆச்சாரியன் சொன்னார், அதை கேட்டுண்டான். அப்புறம் மாமி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டா, டேய் கறிகாய் இல்லடா தீந்து போச்சு வாங்கிட்டு வாடான்னா, என்ன வேணும்னு கேட்டான் சிஷ்யன். எது வேணாலும் வாங்கிட்டு வரேன்னா, சுரக்கா வாங்கிட்டு வாடான்னா, என்ன சுரக்கா கேட்கறேன்னா, ஆமாண்டா சுரக்காதான். உடனே நேரம் ஆச்சாரியன் கிட்ட வந்தான், ஆச்சாரியனை கேட்டான், சுவாமி இப்பதான் ஆகார நியமத்துல சுரக்கா சாப்பிடக்கூடாதுன்னு தேவர் சாதிச்சது, தேவருடைய தர்மபத்திரி என்ன சாய்க்கிறா, தேவிகள் சாய்க்கிறது சுரக்கா வாங்கிட்டு வான்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆச்சாரியன் சொல்றத கேட்கறதா, ஆச்சாரிய பத்னி சொல்றத கேட்கறதான்னு தெரியல அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாரே, மாமி சொன்னா கரெக்டா இருக்கும், போய் வாங்கிட்டு வந்துருன்னாரு. நீ இங்க சாதிச்சதே சுரக்கா கூடாதுன்னு புஸ்தகத்தை வச்சு நீ சாதிச்சதே என்ன, டே இது ஏட்டுல இருக்கிற சுரக்காடா, இது ஏட்டு சுரக்கா அது நெஜம் சுரக்காடா, போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாராம். அது மாதிரி காமத்துல ரெண்டு விதம் இருக்கு, அது ஹாசியத்துக்காக சொல்றது. அங்க சொன்ன சுரக்கா ஏட்டுலையும் ஒண்ணுதான் நெஜமும் ஒண்ணுதான், ஆனா ஹாசியத்துக்கு இது வேற அது வேறன்னு சொல்றா போல. காமத்துல இது வேற அது வேறன்னு இருக்கு, லௌகிக காமம்ன்றது வேற, பகவத் காமம்ன்றது வேற. அந்த பகவத் காமத்துல அது ஸ்வயமே தர்மம், அது பகவத் காமம்ன்றது ஸ்வயமே தர்மம். எவனுக்கு பகவத் காமம் இருக்கோ அவன் எல்லா தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறவன் ஆறான்,
எவனுக்கு பகவத் காமம் இருக்கோ அவன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவனாகிறான். அதனால இந்த காமம் வேற. ஆறார் இவற்றின் இடையதனை எய்துவார், சீரார் இருகலையும் எய்துவர், சிக்கனமற்று ஆறான உண்டென்பார். இதை தவிர இந்த பகவத்காமம் என்று சொல்லப்பட்டதான இந்த விஷயத்தை தவிர வேற ஒரு புருஷார்த்தம் இருக்குன்னு அறம்பொருள் இன்பம் வீடுன்னு ஒண்ணு இருக்க, வீடுன்னா மோட்சமாச்சே, மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு யாராவது சொன்னாவா பல்லு மேல போட்டுருவேன். ஆழ்வார் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. இதோட போறோம் இன்னைக்கு. என்ன வாட்டிஸ் இன் ஸ்டோர்னு தெரியாம சில பேர் நினைச்சுப்பா இது வந்து சிறிய திருமடலா அப்படின்னு நினைச்சுப்பா. நல்லா இருக்கும் சிறிய திருமடல் ஆட்டம் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்காரு.